Krishna 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare Krishna Krishna Hare 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 Krishna Hare Krishna 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 Hare Hare Ramanuja Dhaya Patram Jnana Vaira Bhushanam Srimate Kaganadaryam Vande Vedanta Desiram Lakshminada Samarambham Nadayamuna Madhyamam Asmadacharya Paryantam Vande Guru Paramparam Yo nityamachyutapadambhujayugmarugma vyamohatastavirarani trinayamene asmadgurur bhagavadosya dayaikasindho ramanujasya charanam charanam prabhaje Bhūdham Sharasya Mahadāvaya Bhattanāra Sri Bhakti Dāra Kula Shekara Yogivāha Bhattāngrirenu Bharatāraya Dīndra Mishra Srimat Bharāngu Samhunim Pranadosmi Nityam Nama Sankirtanam Yasya Sarva Papa Pranashanam Pranamo Dukkha Samanah Tannamami Harim Param Vasudeva Sutam Devam Kamsa Chanuram Ardhanam Devaki Paramanandam Krishnam Vande Jagadgurum Pumannumadu Purundiya Marban, Pugalmalinda Pamannu Maran, Adipanindu Indran. Palkalayor Tamannavandai Ramanu Sancharanara Vindan. Nam Mannivala Nenje, Solluvom, Avannamangale. Parpamanathigal Paingalal Vundan, Pallavame Viralum. Pavanamagiya Painduvaradi, Padinda Marungalagum. Muppuri Nolodu Munkayil Endiya Mukkol Thannalagum
முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருகல் நிலா வழகும், கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக்கண் அழகும், காரிசுதங்கள் சூடிய முடியும் கனநர்ச்சிகை முடியும், எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதா, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. பிரணாமம் லக்ஷ்மண முனிகி பிரதிகிருணாத்து மாமகம் பிரசாதயதி யத்சுக்திஹி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதி உபவீதினம் ஊர்த்வபுண்ட்ரவந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சாத்தவாஹமீடே சிகயா சேகரிணம் பதிம் யதீனாம். சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம். ராமானுஜ ராமானுஜ. பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம், நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றுமில்லை. கலியும் கெடும் கண்டுகொண்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடியாடி உழிதரக் கண்டோம். சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழி திவ்ய பிரபந்தத்திலே பாகவதாளுடைய பெருமையை ரொம்ப அழகா பேசுற, பகவான் உயர்ந்தவனா பாகவதா வசந்தவாளான்னு பார்த்தா பாகவதா தான் வசந்தவா. குலசேகர ஆழ்வார் தன்னுடைய முகுந்தமாலா அப்படின்ற சம்ஸ்கிருத கிரந்தத்தில் பகவானிடத்துல ஆச்சரியமா ஒரு பிரார்த்தனை பண்றார். மஜ்ஜன்மனஹ பலமிதம் மதுகைட பாரே மத் பிரார்த்தனீயம் மதனுக்ரஹ ஏஷ ஏவ த்வத்ப்ருத்ய ப்ருத்ய பரிசாரக ப்ருத்ய ப்ருத்ய ப்ருத்யஸ்ய ப்ருத்ய இதி மாம் ஸ்மர லோகநாத. ஹே லோகநாதா, ஹே ஜெகநாதா, நான் உன்னிடத்துல பிரார்த்திக்கிறேன். இந்த ஒரு வரம் எனக்கு நீ கொடு போதும், இந்த ஒரு அனுகிரகம் நீ பண்ணா போதும், நான் கேட்கறது இவ்வளவுதான், நீ பண்ண வேண்டியது இவ்வளவுதான், என் வாழ்க்கையுடைய பிரயோஜனமும் இவ்வளவுதான். உன்னுடைய அடியவரின் அடியவர்க்கு அடியவரின் அடியவர்க்கு அடியவரின் அடியவர்க்கு அடியேனாக, அதாவது ஒரு ஏழாவது நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தாசானுதாசனாக நீ என்ன ஸ்மரிச்சா போதும். தொண்டரடி பொடி, தொண்டரடி பொடியாக நீ என்ன பக்தாங்கிரேனு, பக்தர்கள் கூட்டத்தில் ஏழாவது நில கடைசி நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பக்தனா நீ சுட்டா வச்சுக்கோயேன், இதுவே எனக்கு பரமானுகிரகம், இதுக்கு மேலே எதுவுமே வேண்டாம். எல்லா பெரியவாளுமே பாகவதா வசதி அப்படின்னு தான் சொல்றாங்க. ஒருவேளை நமக்கு யாராவது ரெண்டு சாய்ஸ் கொடுக்குறா, பகவானா பாகவதாலா அப்படின்னா யோசிக்கவே கூடாது, பாகவதான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா பகவானை பிடிச்சிருந்தா கூட சமயத்தை விட்டுட்டு ஓடி போயிடுவார். ஏன்னா நமக்கு அகம்பாவம் சுவாவமா உண்டு, மமக்காரம் அதிகமாவே உண்டு, அவனுக்கு ரெண்டும் பிடிக்காது, நமக்கு இது ரெண்டும் இல்லாம ஜீவிக்க தெரியாது, அவனுக்கு இது ரெண்டும் ஆகவே ஆகாது. அப்ப அவனை பிடிச்ச சொன்ன இது இல்லாத வரைக்கும் நம்ம கூட இருப்பார் சுவாமி. கோபிகைகளே அர்த்தராத்திரி பிருந்தாவன காட்டுல அவளுக்கு சௌகந்திக மதம் மஞ்சுடுத்து விட்டுட்டு ஓடினவர் தானே கிருஷ்ணன். அதை பாகவதால பிடிச்சு வச்சுக்கோங்களேன், இந்த அகம்பாவத்தை ஆச்சரியமா அந்த மமக்காரம் இருக்கு பாருங்க, அதை தாவகாஹா அப்படின்னு மாத்தி விட்டுடுவான். திருதராஷ்டிரன் சொல்றான், தர்ம க்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுத்தவ மாமகாஹா பாண்டவாச்சைவ கிம குர்வத சஞ்சய. மாமகாஹா என்னுடையவர்கள் அப்படின்ச்சான். அதே சமயத்துல ஆச்சரியமா அதி விசேஷமா கோபிகள் சொல்ற, தாவகாஹா நாங்கள்லாம் உன்னை சேர்ந்தவர்கள்டா கிருஷ்ணா, நாங்கள்லாம் உன்னை சேர்ந்தவர்கள்டா அப்படின்னு சொன்ன. குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாது இச்சை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எச்சைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்று உமையாவோம் உமக்கே நாமா செய்வோம். இந்த பாவம் நமக்கு வரமாட்டேங்கிறது.
அதே பாகவதால பிடிச்சுட்டா வச்சுக்கோங்களேன், இந்த அகம்பாவத்தை மாத்திடுவா, மமக்காரத்தை மாத்திடுவா. அதாவது பகவானுக்கு நம்ம எப்படி பிடிக்கமோ அப்படி மாத்திடுவோம். நம்ம போய் பகவான் பிடிக்கிறது கஷ்டம். அங்கெங்கனாதபடி எங்கும் நீக்கமாறு நினைஞ்சிருக்கான். நேற்றுக்கு இருந்தா, இன்னைக்கு இருக்கா, நாளைக்கு இருக்க போறான். நம்ம இந்த சரீரத்தை விட்டு வேற சரீரத்துக்கு போனாலும் சுவாமி உண்டு, கேரண்டி அவர் இருக்க போற. நம்மால் அவரை பிடிக்கவே முடியாது. காற்று நம்மளால பிடிக்க முடியுமா? கரண்ட் நம்மளால பிடிக்க முடியுமா? நம்ம பகவானை பிடிக்கக்கூடிய சக்தி நமக்கு இல்லை. அதே சத்சங்கம் கிடைச்சுடுத்து, பாகவத சங்கம் கிடைச்சுடுத்துன்னா பகவான் நம்மளை தேடிண்டு வருவான். பிரகலாதனும் துருவனும் பகவான தேடிண்டு போகல, பகவான் அவளை தேடிண்டு ஆச்சரியமா வந்துட்டான். அதுதான் சுலபம், அதுதான் விசேஷம். அதனாலதான் ஆதிசங்கர சொல்றார், சத்சங்கத்வே நிச்சங்கத்வம், நிச்சங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி. சத்சங்கத்தினாலே ஜீவனுக்கு முக்தி அப்படின்ற. அதனால பாகவதர்கள் தான் வசதி. எல்லா ஆழ்வார்களும் ஒத்துக்கிறான். கடநல்லை தலசனை துறைவாரை கொண்டாடும் நெஞ்சுடையார் எவரேனும் அவர் கண்டி எங்கள் குல தெய்வமே. திருக்கடல் நல்லை திவீரேஷத்தில் இருக்கிற தலசைன பெருமாளை கொண்டாடும் நெஞ்சுடையவர் எவரா இருந்தாலும் அவர்கள் என்னுடைய குல தெய்வம் அப்படின்றார். திருமங்கை ஆழ்வார் பெருமாள குலதெய்வம் சொல்லல, மகாபலிபுரம் பெருமாளை பார்த்து நீ என் குலதெய்வம் சொல்லல, உன்னை கொண்டாடும் நெஞ்சுடையார் எவரேனும் அவர் கண்டி. அவ்வளவு அழகா, அவ்வளவு ஆச்சரியம். பெரியாழ்வார் சொல்றார், எவரேனும் அவர் கண்டி எம்மை ஆளும் பரமவே. அவ எங்களை ஆளக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொல். பாகவத சங்கம் விசேஷம். சுவாமி நம்மாழ்வர் திருவாய்மொழி பிரபந்தத்தில் சொன்னார், பொல்லிக 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 போயிற்று வல்லுயிர்ச்சாம். ரொம்ப அழகான ஒரு பாசனம். இந்த பாசனம் சொன்ன சந்தர்ப்பம் அதை விட அழகு. 32 வயசு ஆயிடுச்சு சுவாமி நம்மாழ்வாருக்கு. அப்ப சுவாமி நம்மாழ்வார் பரமபதிக்கணம் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்றார். அப்ப மதுரகவி ஆழ்வார் கேட்கிற, நீ பரமபதிச்சு விட்டீர் அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய ஜனங்களை யார் ரட்சிப்பா? அது என்னடா பண்ணணும் அப்படின்ட்டான். சின்ன குழந்தைதான் நம்மாழ்வார். முதற்கவி ஆழ்வார் கிழவர். நான் ஞானத்துல இவர் பெரியவர், ஞானத்துல அவர் சின்னவர். வயசுல அவர் பெரியவர், வயசுல இவர் சின்னவர். வயசு பெருசா ஞானம் பெருசான்னா ஞானம் தான் பெருசு. எங்களுக்கெல்லாம் வயசு பார்த்தா 35-36 வயசு. ஆனா இங்க உபன்யாசம் எல்லாம் பண்ணா 90 வயசு தாத்தா பெரியவாள்லாம் சேரிப்பா. சாதாரணமா சாஸ்திரப்படி பார்த்தா பெரியவா சின்னவாள் சேரிக்கப்படாது சாஸ்திரம் சொல்றேன். ஆனா நாங்கள்லாம் போனா ஏன் சேவிக்கிறோம்னா எங்க உடலோட வயசுக்கு முக்கியத்துவமே நாங்கள் சொல்லக்கூடிய பகவத் விஷயத்துக்கு மரியாதை கொடுத்து சேவிக்கிறோம். சொல்லக்கூடிய பகவத் விஷயத்துக்கு ஒரு மரியாதை, அவ்வளவுதான். லவனும் குச்சனும் அழகா ராமச்சந்திர மூர்த்தியுடைய அரண்மனையில நின்று ஜோரா ராமாயணம் காலக்ஷேபம் பண்றான். ரெண்டு பேரும் பண்ணும் பொழுது எல்லாரும் சேவிக்கிறோம். ராமனை தவிர எல்லாரும் சேவிக்கிறார். கௌசல்யா மாதா வரைக்கும் அத்தனை பேரும் சேவிக்கிறார். ஏன்னா ராமாயணம் சொல்றதே குழந்தைகள், ராம விஷயம் சொல்றதே அது ஞானம் பெருசு, ஞானம் ரொம்பவே பெருசு, அவ்வளவு சிரேஷ்டம். நிஜமாவே எத்தனையோ பேர் சின்ன சின்ன குழந்தைகள் பால பெரியவான்னு சொல்லுவோம், எத்தனையோ மடாதிபதிகள் சின்ன சின்ன வயசுல அழகா வந்துருவா. அவளெல்லாம் சேவிக்கிறோம். ஏன்னு கேட்டா வயசு முக்கியம் இல்லை, ஞானம் பெருசு. அந்த மாதிரி என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னா நம்மாழ்வார். அப்ப முதற்கவியாழ்வார் சொல்றாரு, உங்களுடைய ஒரு அர்ச்சாவதார மூர்த்தி இருந்ததுன்னா அழகா அவள்லாம் வந்து பாப்பா தரிசனம் பண்ணுவா, பூஜை பண்ணுவா, அவ மனசுல தியானம் பண்ணுவா. ஆனா உங்க காலத்துக்கு அவர் பின்னாடி வர ஜெனரேஷனுக்கு உங்களுடைய ரூபம் இருந்தா தானே, இல்லாட்டி எப்படி தெரியும் அப்படின்னு சார். சரி, உடனே தாமிரபரணி ஜலத்தை எடுத்து நீ காசு, அதுல உனக்கு ஒரு மூர்த்தி கிடைக்கும் அப்படின்ற. உடனே அழகா தாமிரபரணி ஜலத்தை எடுத்து அழகா காய்ச்சரா ஆச்சரியமா முதற்கவியாழ்வார். அப்படியே காய்ச்சி முடிக்கிற நன்னா ஜெடிச்சுருக்கா. இப்படி காய்ச்சி முடிச்சோடனே அழகாத ஒரு விக்கிரகம் கிடைக்கிறது. ஆனா ஒரு கொப்பரை விட்டு ஜலத்தை நன்னா காய்ச்சி ஒரு விக்கிரகம் தானா உற்பத்தி ஆகி அப்படி காய்ச்சி கொடுக்கிறது. ஆச்சரியமா அந்த விக்கிரகத்தை பாக்குறாரு. தூக்கி வாரி போடுற முதற்கவி ஆழ்வா இருக்கு. ஏன்னா கைய கூப்பிட்டு இருக்கு அந்த விக்கிரகம். உடனே பதறா முதற்கவி ஆழ்வா ஆச்சாரியனை பார்த்து சிஷ்யா கை கூப்பலாம். அதுதான் தர்மம், நியாயம், சாஸ்திர சம்மதமான விஷயம். இது என்ன, இது ஆச்சாரியனுடைய விக்கிரகமே கை கூப்பின்னு இருக்குன்னா சரியா இல்லையே சுவாமி அப்படிங்கிற. நம்மாழ்வார் சிரிச்சார். நன்னா பாரு, அது நான் தானா பாரு, எங்க என் முக ஜாடம் இருக்கா பாரு, என்னுடைய அங்க லட்சணங்கள் ஏதான ஓரத்தில் இருக்கா பாரு அப்படின்னு சார். பூரணமா பாக்குற அந்த மூர்த்தியில துளி கூட நம்மாழ்வாருடைய அங்க லட்சணங்கள் எதுவுமே இல்லை. ஒரு ஓரத்துல கூட ஏதான ஒரு பகுதியில் இருந்தாலும் பரவாயில்லைங்க, எதுவுமே ஒத்து வரல.
இல்லையே சுவாமி, உங்களுடைய ரூப லட்சணம் எதுவுமே இதுல இல்லையே. ஆமா, இது நான் இல்ல. அப்ப பவிஷ்யத் ஆச்சாரியன், பின்னாடி வரக்கூடிய ஒரு ஆச்சாரியன், பவிஷ்யத்னா ஃபியூச்சர், எதிர்காலத்துல வரக்கூடிய ஒரு ஆச்சாரியன், பவிஷ்யோத்தர புராணமே ஒண்ணு உண்டு, எதிர்காலத்தை பத்தி சொல்லக்கூடிய புராணம், கலியுகத்தை பத்தி முழுக்க கிளீனா சொல்லியிருக்கா. இன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் பவிஷ்யோத்தர புராணத்துல பர்ஃபெக்டா இருக்கு. மாஸ்டர் டாம்லாம் ஒண்ணுமே இல்லை, அதுக்கு முன்னாடி ரொம்ப அழகா சொல்லிட்டா பவிஷ்யோத்தர புராணத்துல. அப்ப முதல்கவியாக அவ்வளவு பெரிய ஆச்சாரியனாவர். அப்பதான் அந்த பாசுரம் சொல்ல, பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம், நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இன்று யாதொன்றும் இல்லை. எல்லாரையும் படாத பாடுபடுத்தி நரகலோகத்துக்கு ஐஷண்ட போய் தண்டனை கொடுக்கக்கூடிய யமதர்மராஜனுக்கு இனிமேல் வேலை கிடையாது. எப்ப இந்த ஆச்சாரியன் அவதாரம் பண்ண நாள்லேந்து வேலை கிடையாது, அது வரைக்கும் வேலை உண்டா. நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை, கலியும் கெடும். சாதாரணமா கலியில எல்லாரும் கெட்டு போவார். சுவாமி அம்மாழ்வார் சொல்றா, இந்த பவிஷ்யத் ஆச்சாரியன் அவதாரம் பண்ணவர்கள் களி கெட்டு போயிடுமா, களி தாங்க முடியாம களி தோத்து போய் களி இல்லாமல் போயிடும், கிருபயுகம் வந்துடும் அப்படின்றார். களியும் கெடும் கண்டு கொன்மின், நான் சொல்றத சத்தியம்னு நீங்க கலியுகத்தை பார்ப்பேன். களியும் கெடும் கண்டு கொன்மின் கடல் வண்ணன் பூதங்கள், கடல் வண்ணன் பெருமாள், பெருமாளுடைய பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடி ஆடி உழிதர கண்டோம். இந்த ஆச்சாரம் வந்தவர்கள் எல்லாரையும் பகவத் பக்தால மாத்த போறா, எல்லாரும் பகவன் நாம சங்கீதம் தலைக்க போறா, எல்லாரும் சரணாகதி பண்ண போறா, சத்தியமா ஆனந்த சாகரத்தை தலைக்க போறா. களியும் கடும் கண்டு பொன்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடி ஆடி உழிதர கண்டோம். கண்ணால நான் இப்ப பாக்குறேன், பின்னாடி நீங்க கண்டு கொண்டீங்க நிச்சயமா பார்ப்பேள். அந்த பவிஷ்யதாச்சாரம் வேற யாரும் இல்ல, நம்முடைய சுவாமி ராமானுஜர். சுவாமி ராமானுஜருடைய மூர்த்திகள்ல ரொம்ப விசேஷம் அப்படின்னா, இந்த பக்கத்துல இருக்கவாள் மேல்கோட்டை அப்படின்னு, ஸ்ரீரங்கத்தில் இருக்கவாளுக்கு ரங்கராஜனுடைய பக்கத்துல இருக்க அந்த மூர்த்தி தானான திருமேனி. சுவாமி ராமானுஜர் வந்து தானான திருமேனி. சாதாரணமா சரித்திரத்தில் பார்க்கும்போது முதல்ல அந்த மூர்த்தி அப்படின்னா தமருகந்த திருமேனி மேல்கோட்டை, இரண்டாவது தாமுகந்த திருமேனி ஸ்ரீபெரும்புதூர், மூணாவது ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய தானான திருமேனி சுயம் திருமேனி. எல்லாத்தோட சர்வசிரேஷ்டமானது பவிஷ்யதாச்சாரியன் திருமேனி. ராமவதாரம், கிருஷ்ணவதாரம், நரசிம்மவதாரம், வராகவதாரம் எல்லாம் இந்த அவதாரம் வந்து முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா தான் கோவில்களில் சிலாரூபமான மூர்த்திகள். ராமமூர்த்தி வந்து ராமன் இருக்கும்பொழுது இல்லை, ராமன் கிளம்பி போன பிறகுதான் ராமனுடைய அர்ச்சாவதார விக்கிரக பிரதிஷ்டை. கிருஷ்ண விஷயம் அப்படிதான், நரசிம்மர் அப்படிதான், வராகம் அப்படிதான். உலகத்துல ஒரு மகாத்மா அவதாரம் பண்றதுக்கு 4000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மூர்த்தி வந்ததுன்னா நம்ம சுவாமி ராமானுஜருக்கு மட்டும்தான். அவர் அவதாரம் பிறக்கவே இல்லை, அவர் எங்க பிறக்க போறாரு, ஊர் என்ன, பெயர் என்ன, அப்பா அம்மா ஒன்னும் தெரியாது. ஆனா இவர் பிறக்கிறதுக்கு 4000 வருஷங்கள் நம்முடைய கலி பிறந்த 43வது நாள் நம்மாழ்வர் அவதாரம். 32 வருஷம் இருந்தார் நம்மாழ்வர், சில இடங்கள்ல 35 காண கற்க. கலி பிறந்த 32வது வருஷத்திலேயே ஆச்சரியமா சுவாமி ராமானுஜருடையதான் அர்ச்சாவதார மூர்த்தி கடைச்சொடுத்தா பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2வது தடவை தாமிரபரணி ஜலத்தை எடுத்து காய்ச்சும் பொழுதுதான் கிடைச்சதுதான் இன்னைக்கு நம்முடைய சின்முதலையெல்லாம் வச்சுருக்கிற சுவாமி நம்மாழ்வார் மூர்த்தியை ஆழ்வார் திருநகரில் சேரிக்கு. சரியா சொன்னா நம்மாழ்வார் மூர்த்திக்கும் சீனியர் மூர்த்தி யாருன்னா ராமானுஜருடைய அர்ச்சாவதார திருமேனி. ரொம்ப வசதி. ஆழ்வார் திருநகரில் போய் அந்த பவிஷ்யதாச்சாரியனை பார்க்கணும், கொஞ்சலாமான்னு தோணும். அவ்வளவு அழகு, நஜமாவே காலே கருணை ராமானுசான். அந்த மூர்த்தியை பார்த்தாலே அந்த பாசுரம் வந்து அவ்வளவு வசத்தி. இளையாழ்வார் அப்படின்னு சொல்லும்படியான சுவாமி ராமானுஜர். உடனே மதுரகவியாழ்வார் கேட்கிறார், இந்த மூர்த்தியை நான் என்ன பண்ணட்டும்? அவர் சொல்றார், புளிய மரத்திலேயே புதைச்சி வச்சுரு, ஒரு காலத்துல அப்புறமா யாரா எடுத்துப்பா அப்படின்னு சார். திருப்புளி ஆழ்வார் கீழே புதைச்சி வச்சுடுறா. அதன் பிறகு ஆச்சரியமா பின்னாடி வந்த ஆச்சாரிய புருஷர்கள் அந்த மூர்த்தியை எடுத்து திரும்பவும் ஸ்தாபிதம் பண்ணி பத்திரமா வைக்கிறார். அவ்வளவு வசத்தி. இளையாழ்வார் இன்னும் ராமானுஜம், நிஜமாவே ராமானுஜா அப்படின்ற திருநாமம் இருக்கு பாருங்க. பெருமாளைய தேவகனா மாத்தக்கூடிய ஒரு நாமம், வசக்தி. அவ்வளவு அழகா ஆசூரி கேசவ பெருமாள் காந்திமதி அம்மையாருக்கு
பிங்கள வருஷம் சித்திர மாசம் வியாழக்கிழமை பஞ்சமி திதி திருவாதிரை நட்சத்திரத்துல 1017 வருஷம் பிறந்தார். ஒரு நாலு நாள் கதையில கிட்டத்தட்ட 15 தடவையா நான் சொல்லியிருக்கேன். இதுக்காக ஞாபகம் டைரக்டா ராமானுஜ சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளவு ஆச்சரியம் அவதாரம் பண்ணா பார்த்தசாரதியுடைய கிருப்பையினாலே பார்த்தசாரதியாக பார்த்தசாரதியே வந்த குழந்தை தான். நமக்கெல்லாம் பார்த்தசாரதி ராமானுஜர் தான். அவ்வளவு அழகா காஞ்சிபுரத்துல போய் யாதவ பிரகாசனிடத்துல வேத பாடம் எல்லாம் படிக்கிறார். யாதவ பிரகாசனே இவரை கொலை பண்ணணும்னு முயற்சி பண்றார். ஆனா வரதராஜன் பெருந்தேவியும் இவரை காப்பாத்திடுறார். ஆள வந்தால் ஆச்சரியமா இவரை பார்த்துட்டு ஆம் முதல்வன் இவன் இவனே எனக்கு பிறகு இந்த தரிசனத்துக்கு பீடாதிபதி வைஷ்ணவ சித்தாந்தத்துடைய ஆச்சாரியன் இவர்தான் அப்படின்னு உத்தரவும் கொடுத்துட்டு வரதராஜனிடத்துல பிரார்த்தனையும் பண்றார். ஒரு ஸ்திதியில யாதவ பிரகாசன் இவரை இனிமேல் நீங்க படிக்க வேண்டாம் போ வெளியிலேன்னுட்டார். சரி பகவத்யானம் பண்ணிண்டு திருக்கட்சி நம்பிகள் சொன்னபடி தாயாருக்கும் பெருமாளுக்கும் சாலை கிணற்றிலிருந்து திருமஞ்சனத்துக்கு தீர்த்தம் கொண்டு வர கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கார். அந்த சமயத்தில் காஞ்சிபுரத்திலிருந்து ஸ்ரீரங்கம் போனவர்கள் இந்த மாதிரி இளையாழ்வார் இளையாழ்வார்னா ராமானுஜன் ராமானுஜன்ற வார்த்தைக்கு நேர் தமிழ் வார்த்தை இளையாழ்வார். ஆழ்வார்கள்லாம் இளையாழ்வார் அப்படின்னு தான் சொல்றார். பிரபந்தங்களுடைய வியாக்கியானங்கள் எல்லாம் லக்ஷ்மணனை பத்தி சொல்லும் பொழுதெல்லாம் இளையாழ்வார் அப்படின்னு தான் சொல்றார். ராமானுஜன் அப்படின்னா ராமனுக்கு தம்பின்னு அர்த்தம். அவ்வளவு அழகா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். பெரிய நம்பிகள் வந்து அழகா அழிச்சுண்டு போகிறார் இளையாழ்வார ஸ்ரீரங்கத்துக்கு சுவாமி ஆளவந்தார தரிசனம் பண்றதுக்கு. நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமான ஆச்சாரியன் யாமுனாச்சாரியன் சொல்லும்படியான ஆளவந்தார் ராமணாச்சாரியன். ரொம்ப விசேஷமான ஆச்சாரியம். சின்ன குழந்தையா இருக்கும்பொழுதே வாதத்துல ஜெயிச்சு ராஜ்ய பரிபாலனம் கிடைச்சு ராஜாதிராசனா இருந்து அத்தனையும் விட்டுட்டு ரங்கனே கதின்னு கடந்த ஒரு ஆச்சாரியன் யாமணாச்சாரியனாகிய சுவாமி ஆளவந்தார். நாதமுனிகளுடைய திருப்பேரன். இன்னைக்கும் ஆளவந்தார் நன்னா தரிசனம் பண்ணணும் அப்படின்னா ஜோர காட்டு மன்னார் கோவில் போகணும். வீரநாராயணபுரம் அங்கதான் அந்த வீரநாராயண பெருமாள் சன்னதியில்தான் பக்கத்துல நாதமுனிகள் சன்னதி. நாதமுனிகள் சன்னதி நேர் இருக்க சுவாமி ஆளவந்தாருடைய சன்னதி. ரொம்ப அழகா இருக்கும். நாதமுனிகள் கொஞ்சம் ஹைட்ல பீடத்துல இருக்கார் கொஞ்சம் முசலமா. அவர் கால் திருவடி எங்க இருக்கோ அந்த ஹைட்டில் ஆளவந்தாருடைய திருமுடி வரா மாதிரி சன்னதி எங்க. ரொம்ப அழகா ராஜாவின் திருவடியே கதி. இவரோட திருவடி இங்க இருக்குன்னா திருவடிக்கு நேர ஆளவந்தாருடைய திருமுடி அதுக்கப்புறம் தான் அவர் உடம்பு முடி வரும். அந்த மாதிரி ஒரு அழைச்சி வச்சிருப்பார் வீரநாராயணர். ரொம்ப அழகா இருக்கும் சின்ன கோவில். ரொம்ப அழகா இருப்பார் பெருமாள். இங்க வீராணம் ஏரின்ற மாதிரி வீரநாராயண ஏரி நிறைய பேரெல்லாம் மாத்தி 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 இப்படி ஆயிடுச்சு. நிஜமா ஒரு கடல் மாதிரி இருக்கும் இந்த வீராணம் ஏரியை பார்த்தோம்னா கடல் தோதுபடி தொண்டனூர் ஏரியோ அந்த மாதிரி வீரநாராயண ஏரி. அது வீராணம் ஏரி ஆயிடுச்சு. ஆச்சரியம் ஆளவந்தார். அவரை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஆசை ஆசையா. எப்படி ஒரு கண்ணுகுட்டி தாயினிடத்துல பால் குடிக்கணும்னு நாலு கால் பாய்ச்சல்ல பாஞ்சு ஓடுவோம் வாழை தூக்கிண்டு மோனு கத்திந்து. அந்த மாதிரி ஞானத்தை அடையணும் பகவத் அனுபவத்தை அனுபவிக்கணும் போற வழியிலேயே பெரிய நம்பிகள் ஆளவந்தார் பிரபாவம் என்ன சொல்றார். இளையாழ்வார்க்கு அவர் சின்ன வயசுல எப்படி இருந்தா ஒரு யாருடைய திருப்பேரன் எல்லாம் இன்னைக்கும் நாதமுனிகள் வம்சத்தார் நிறைய பேர் உண்டு. நிறைய பேர் உண்டு. பல பேர் நன்னாவே அடியனுக்கு பரிச்சயம் உண்டு. அந்த வம்சத்தான்றது அவன் நடவடிக்கையிலேயே பார்த்துள்ளான். பரப்பதன் குட்டி தவழுமான் வாலி அந்த மாதிரி வம்சத்தார்னா அது திவ்ய பிரபந்தம்னா அது சாதாரணமா வரும். அந்த வார்த்தைகள் அந்த பக்குவம் அதெல்லாம் நிஜமாவே ரொம்ப பெரியதான். அதிவிசேஷம் அதிவிசேஷம். போகும்பொழுது ஆளவந்தார் வைபவத்தெல்லாம் சொல்லிட்டு போறார். சொன்னோம்னா நமக்கு ராமானுஜர் கதை முடியாதான் சொல்லலன்னு. ஆளவந்தார் வைபவத்தெல்லாம் சொல்லிட்டு போற ராமானுஜருக்கு இன்னும் ஆசை இளையாழ்வார்னு சொன்னாங்க. அழகா அந்த இளையாழ்வார் ஆளவந்தார் வைபவம் எல்லாம் கேட்டுட்டு இப்பேற்பட்ட ஒரு ஆச்சாரியனா. நிஜமாவே இவர் தான் பரமாச்சாரியன் மகதாச்சாரியன் ஜகத்குரு அப்படின்னு ஜகதாச்சாரியன் அப்படின்னு
அப்பா அதில் பார்க்க போறோம். இன்னையோட என் கஷ்டங்கள்லாம் தீர்ந்து மம ஆத்தியம் மங்களம் நஷ்டம். அக்ரூர பிருந்தாவனத்துல கண்ணனை பார்க்கற முதலையேந்து கிளம்புற கிளம்பும்போது அன்னைக்கு பொழுது விடுஞ்சோன்னு நினைக்கிற மனத்துக்குள்ள இன்னையோட என் கஷ்டங்கள் எல்லாம் முடிஞ்சது, நான் போய் கண்ணனை பார்க்க போறேன். மம ஆத்தியம் அமங்கலம் நஷ்டம், இன்னையோட என் கஷ்டம் எல்லாம் முடிஞ்சது, நல்ல காலம்தான் அப்படின்னு அதே சந்தோஷத்தோட இந்த இளையாழ்வார் பெரிய நம்பிகள் கூட ஜோரா ஸ்ரீரங்கம் போறார். ஸ்ரீரங்கம் பூலோக வைகுந்தம், வேற என்ன வார்த்தை சொல்லணும். குடதிசை முடியை வீட்டு, குணதிசை பாதம் நீட்டி, வடதிசை பின்பு காட்டி, தென்திசை இலங்கை நோக்கி, கடல் நிற கடவுள் எந்தை அரவணை தீருமா கண்டு, உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. என்ன அழகு ரங்கன் படுத்திருக்கிறாள். ஸ்ரீரங்கம் பாகவதர் கூட்டமா இருக்கக்கூடிய எத்தனை ஆச்சாரிய புருஷன். ஸ்ரீரங்கம் வீதியில் அப்படியே சும்மா அப்படி சுத்தின் இருந்தோம்னா பார்க்கலாம். பராசரபத்திர திருமாளிகை, எல்லா பெரியவாளுடைய திருமாளிகையும் உண்டு. நிறைய ஆச்சாரிய புருஷன் இன்னைக்கும் இருக்க, நிறைய சன்னியாசிகள், மாத்வாசா ஸ்மார்த்தா வைஷ்ணவா, எல்லாருக்கும் ரங்கன்னா ஒரு கொள்ளாசை, கொள்ளை அடிக்கிற ஆசை ரங்கனை. அப்படி ஒரு அழகு, இப்பயும் ஒரு கூட்டம், பிராம்ணா அப்ராம்ணா எல்லாருக்கும் பொதுவான ரங்கராஜன். ஆழ்வார்கள் அத்தான பேரும் கொண்டாடின ஒரு பெருமாள் அப்படின்னா பதின்மற்பாடிய பெருமாள் அப்படின்னு ரங்கனை மட்டும்தான். திருப்பதி பெருமாள் கூட வேற்றம் கிடையாது, அவ்வளவு வசதி. ஸ்ரீரங்கராஜன் ஸ்ரீரங்கம் அழகா சேரி சின்னபடி போறா, அப்ப பார்த்தா காவேரி ஆத்தங்கள் நிறைய வைஷ்ணவர்கள் கூட்டம் கூட்டமா நின்றுட்டா. அப்ப உடனே இளையாழ்வார் பெரிய நம்பிகளை பார்த்து கேட்கிற, என்ன சுவாமி இவ்வளவு வைஷ்ணவர்கள் கூட்டமா இருக்காளே, ஸ்ரீரங்கத்துல உற்சவமா இவ்வளவு வைஷ்ணவ? வைஷ்ணவ ஒருத்துமே ஒரு இடத்துல பாக்குறதே பெரிய விஷயம், ரொம்ப கஷ்டம். அப்படியே கூடி நிக்கிறான், சண்டை போட தான் இருக்கும். நிறைய இடங்கள வைஷ்ணவ கூட்டம் நிஜமாவே சொல்றோம், பிராக்டிக்கலா பார்த்துட்டு இருப்போம். இருக்கிறதே ஒரு 3 லட்சமோ 3.5 லட்சமோ கூட்டம், அதுக்குள்ள எத்தனா பாடு அம்மா, நிஜமாவே கஷ்டமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. சரணாகதி ரகசியத்தை டோட்டல் சரண்டர்ன்ற ஒரு கான்செப்ட உலகத்துக்கு சொன்னதே வைஷ்ணவ சித்தாந்தம். சரணாகதின்ற ஒண்ணுத்தை பிடிச்சிட்டு ஜீவிச்சுட்டு இருக்க ஒரு சித்தாந்தம், தன் பலத்தை நம்பாம பகவத் பலத்தை நம்பக்கூடிய ஒரு சித்தாந்தம் வைஷ்ணவ சித்தாந்தம். என் பலம் ஒன்னும் இல்லை, நின் சரணல்லா சரணில்லை, உன் கருணை தான் என்ன காப்பாத்து. எவ்வளவு பெரிய கான்செப்ட் தெரியுமா, உலகத்துல சந்தோஷமா இருக்கிறது இதை விட சுலபமான கான்செப்டே கிடையாது. எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு சுலபமான உபாயம் சரணாகதி. உலகத்னாலான ராமாயண ஸ்லோகத்துல ஒரே ஒரு ஸ்லோகம் தான் சரணாகதி, அந்த ஒரு ஸ்லோகத்தை வச்சுட்டு ஒரு சித்தாந்தம். பகவத்கீதை 700 ஸ்லோகத்துல ஒரே ஒரு ஸ்லோகம் தான் சரணாகதி ஸ்லோகம். சர்வ தர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் ரஜ, அஹம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச. ஒரு ஸ்லோகத்தை நம்பின்றிருக்க ஒரு சித்தாந்தம், பேர்பட்ட சித்தாந்தம், எப்படி இருக்க வேண்டிய சித்தாந்தம். எவ்வளவு மகதாச்சாரியர்களை பார்த்திருக்கு, எத்தனை பரமாச்சாரியர்களை பார்த்திருக்கு. நிறைய வைஷ்ணவர்கள் கூட்டமா நிக்கலாம். விளையாடுவார் பார்த்துட்டு, என்ன சுவாமி இவ்வளவு கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்ல, உடனேயே பெரிய நம்பிகள், ஆமா எல்லாரும் ஆளவந்தார் கோஷ்டி ஆளாச்சே, எல்லாரும் ஆளவந்தாருடைய சிஷ்யர்களாச்சே, என்ன எல்லாரும் இங்க இருக்க, எங்க ஆளவந்தார காணலியே அப்படின்னு தெரிஞ்சு, சரி அவ்வளவு கூட்டமா இருக்கே அப்படின்னு போறா. போறா எதிர்க்க ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் ஓடி வரா, அழுதுண்டே ஓடி வரா, அழுதுண்டே ஓடி வரா. உடனே ஆச்சரியமா பிரீநம்பிகள் பார்த்து, என்னாச்சு ஏ ஓ இடமே என்னாச்சு சுவாமி ஆளந்தா அப்படின்னா, தரவை பதிச்சுட்டாரு கை கூப்பினா இருக்கு. ஆனா அது கிளம்பும் போதே நோய்வாய்ப்பட்டிருந்தா அவ்வளவுந்தா, தரம பதிச்சுட்டா நெஞ்சில் அப்படி வீட்டி எடுத்து பாலிச்சு நான் மாதிரி இருந்தது. ஆனா ஆச்சாரியனே கதின்னு இருக்கிறவாளுக்கு ஆச்சாரியனை தவிர உலகம் எதுவுமே தெரியும். மற்றதெல்லாம் லௌகீக விஷயம், ஏதோ அந்த பந்தம் எப்ப வேணா போகிறை ஸ்நேகம் மாதிரி, மற்ற பந்தம் எல்லாமே முன்னாடி இல்ல பின்னாடி இருக்க போறதுல நடுவில் கொஞ்ச நாள் இவ்வளவுதான். ஆச்சாரிய பந்தம் இருக்க பாருங்க, ஜென்ம ஜென்மாந்திர பந்தம். ஆச்சாரியன் இல்லை அப்படின்னா நமக்கு சுவாமி இல்லை, ஆச்சாரியன் இல்லை அப்படின்னா மந்திரோபதேசம் இல்லை, ஆச்சாரியன் இல்லை அப்படின்னா நமக்கு திவ்ய தேசம் கிடையாது, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆச்சாரியன் இருந்தாதான் நம்ம பண்ணக்கூடிய பக்திக்கும் நாம ஜபத்துக்கும் ஒரு பூரணத்துவம், ஏன்னா பூரணத்துவம் ஆகவே ஆகாது.
பாகவதம் எடுத்து பாருங்க, ஸ்ரீமத் ராமாயணம் எடுத்து பாருங்க. ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே பகவான பார்க்கறதா தான் உண்டு. சுயபலத்தினால இதுவரைக்கும் யாருமே பகவான பார்த்தது இல்லை. நல்லா ஞாபகம், சுயபலத்தினால யாராலையும் பகவான பார்க்கணும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குரவே நம. பிரஹ்லாதன், துருவன் எப்படி பார்த்தான், நாரதன்ற குரு காரணம். நாரதரே வேலைக்காரி பிள்ளை, அவருக்கு பகவான் கிடைச்சான்னா சத்குரு காரணம். வேதத்தை நாளா பிரிச்ச வேத வியாசருக்கே மனசுல திருப்தி இல்லை, நாரதர் தான் வந்து பாகவதம் எழுதுன்னு சொல்றாரு. பகவானே கூட அர்ஜுனன் குருன்னு காலில் விழுந்த பிறகுதான் பகவான் கீதையை உபதேசம் பண்றான். ஃப்ரெண்டா பேசுற வரைக்கும் என்னடா வைத்தியாரனோ வளர்ந்து இருக்க ஜாலியா இருடா அப்படின்னு சொல்றாரு பெருமாள். ஆச்சாரியன் விழுந்த உடனே கீதாச்சாரிய நான் நின்றுட்டு பகவான் கீதையை சொல்றான். அதனால ஆச்சாரியன்றது பெரிய பந்தம், ஆத்ம பந்தம். அதெல்லாம் சரீர பந்தம். நமக்கு இந்த சரீரத்திலேயே எத்தனை பந்துக்களை தெரியும் சொல்லுங்க. இன்னைக்கா யாரையா பாப்பா என்ன தெரியலையா, அவளோட சொந்தக்காரன் ஒன்னு விட்டு அக்காவோட தங்கு அப்படின்னு நமக்கு ஒண்ணும் புரியாது, நமக்கு ஒண்ணுமே புரியாது. ஆனா இந்த சரீரம் முடிஞ்ச உடனே அந்த பந்தம் காணாம போயிடுறது. பூர்வஜனம் நம்ம என்னவா இருந்தோம், அவளோட பந்தம் இருக்கா, சத்தியமா கிடையாது. ஆனா ஆத்ம பந்தம் இருக்கு பாருங்க. நம்ம எந்த ஜென்மாவா போனாலும், எந்த சரீரத்தை அடைஞ்சாலும், மோட்சமே போனாலும் அழியாத பந்தம் ஆத்ம பந்தம். ஆச்சாரிய பந்தத்துக்கு ஒரு நாளும் முடிவே கிடையாது. சத்குருவோட நமக்கு இருக்கக்கூடிய உறவு, ஆண்டாள் சொன்னவன் இந்த தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. ஆண்டாளுக்கு கிருஷ்ணன் பிரத்யக்ஷம் தானே, திருப்பாக அழகா பாடுறாளே, துர்வளவும் பாடுற. ஆனா கடைசியில் பட்டர் வீரான் போதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும். ஆண்டாள் சொன்ன சொன்னா யாரு குத்தமா சண்டை போட போறாளா, நியாயம்தான். ஆனாலும் இம்பலத்திலே ஆனா சொன்ன பட்டர் பீரானுடைய கோதை, பட்டர் பீரானுடைய சிஷ்யை, பட்டர் பீரானுடைய பெண், அதனாலே வந்தது. பட்டர் பீரான் கோதை சொன்ன வந்துருமா, மதுரகவி ஆழ்வார் நிஷ்டைன்னு போயிருக்கு. 11 ஆழ்வார்கள் திருமால வசத்தின்னா மதுரகவி ஆழ்வார் சொன்னார் சடகோபன் வசத்தின்னு. கண்ணினுன் சிறுத்தாம்பினார் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்ன பணில் நன்னித்தென் குருகோ நம்பி என்னக்கால் அன்னைக்கும் அமுதூரும் என்னாவுக்கே. பகவானே தெரிய வேண்டாம், சடகோபனை தெரிஞ்சா போதும். நவதிருப்பதி பெருமாள் தேடி தேடி சேவிக்கவே வேண்டாம். 9 சேவை அன்னைக்கு நம்ம ஆழ்வாரோட சன்னதியில போய் நின்று 9 பெருமாள் வந்துருவா, தேடி தேடி வந்து கிருப பண்ணுவா. போதுமே ஆச்சாரியன் வசத்தி தேவ மற்றறியேன் குருகோ நம்பி பாவி நின்னிசை பாடித்திரிவனே. எனக்கு வேற தெய்வம் தெரியாது, சடகோபன் என்னும் ஒரு தெய்வத்தை தவிர வேற தெய்வம் எனக்கு வேண்டாம் சார் தெரியாது. அவ்வளவு வசதி ஆச்சாரியம், அதுவும் ஆள வந்தார் அவ்வளவு தூரம். சௌலபியம், சௌலபியம் சொன்னா டவுன் டு எர்த், அப்படி சொன்னாதான் புரியும். நம்ம சம்ஸ்கிருத வார்த்தை, நம்ம தமிழ் வார்த்தைக்கு ஆங்கிலத்தை சொன்னாதான் புரியும். இது அந்த மாதிரியே காலகட்டம் ஆயிடுது, வேற வழியே இல்லை. சௌலபியம் சொல்லமாக புரிஞ்சிருக்குமே உங்களுக்கு, இல்லாட்டி ஒரு பெரிய வார்த்தை, ஒரு டெக்னிக்கல் வார்த்தைன்னு வச்சுருக்கோம். டவுன் டியர் தான் எக்ஸாக்டா சௌலபியம்ன்ற வார்த்தைக்கு. அவ்வளவு தூரம் கீழே இறங்கி பழகக்கூடிய ஒரு ஆச்சாரியம், பாது பாது எல்லாருக்கும் இழுத்து பிடிச்சு வச்சு பகவான திணிக்கக்கூடிய ஒரு ஆச்சாரம் தான் நமக்கு வேணும். நமக்கு பகவான் விட்டு போகிறது சொல்லணும், பகவான் கிட்ட போகிறது தான் இஷ்டம். ஆளும் அதை பிடிச்சி இழுத்து 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 பகவானத்தை அனுப்பி 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 வைப்பான். டேக்கார் மாதிரி நடத்திட்டு இருந்தார் மடத்தை. சத்தியமா மடம் எதுக்குன்னா டேக்கார் தான். நம்மள எல்லா குழந்தைகள் சம்சாரிகள் அப்படி திருப்பி திருப்பி பகவானத்தை கொண்டு போய் சேர்க்கல். கதறி அழுது மூர்ச்சி அழு விழுந்துட்டா பெரிய நம்பிகள் இளையாழ்வாருக்கு அப்படியே உடம்பு பலகம் பலகீனமா இருக்கு. ஆனா இந்த ஆச்சாரத்தை பார்க்க போறோம் ஆசையா ஓடி வந்தார், என்ன சொல்றதுன்னு தெரியல. உடனே பெரிய நம்பிகள் தண்ணீர் எல்லாம் தெளிச்சு எழுப்பி சமாதானம் சொல்ற, சுவாமி லோகத்தை மரணம்ன்றது யதார்த்தம் தானே, சாஸ்வதம் தானே, நம்ம எல்லாம் கியூல நிக்கிறோம் அவ்வளவுதான். யார் முன்னாடி யார் பின்னாடி நமக்கு யாருக்குமே தெரியாது. நம்ம நினைச்சோம் ஆஹா அப்படின்னு சூழல் நின்று இருக்கும், நம்ம காரணம் எப்படின்னு தெரியாது, பயப்பட வேண்டாம். ஆனா யதார்த்தம் இதுதான், யதார்த்தம் இதுதான், யதார்த்தம் தானே சுவாமி. ஆச்சாரியனுடைய சரீரத்திலையும் தானே ஆத்மா புரிஞ்சிருக்கிறது, ஆச்சாரியனுடைய ஆத்மா அழியலையே சுவாமி. அந்த ஆச்சாரியம் உங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு தானே இருக்கார், அவர் சொன்ன உபதேசங்கள்லாம் உங்களை காப்பாற்றணும், இப்படி தத்துவம் என்ன சொன்னார். உடனே பெரிய நம்பிகள் கொஞ்சம் சமாதானமான, அவருக்கு தெரியாதது ஒண்ணும் கிடையாது தத்துவம்.
ஆனாலும் இந்த இளையாள வைஷ்ணவருக்கும் சரி அவருக்கு அந்த மிருத சரீரத்தையாவது காட்டும் அந்த திருமேனி. இந்த திருமேனின்ற வார்த்தை நல்ல தமிழ் வார்த்தை, நீ கேரளா காலம் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்க. திருமேனி அப்படியே அவன் பூஜை பண்றவாளே திருமேனிங்க, கோவில பூஜை பண்றவாளே திருமேனி. ஏன்னா திருவாகிய தாயார் வச்சிருக்கிற பெருமாளுடைய மேனியை தொட்டு பூஜை பண்ண இவாளுக்கே திருமேனின் பேரு உண்டு. ஆச்சாரியன் திருமேனி அப்படின்னு நம்ம இப்ப எல்லாம் அந்த வார்த்தை இல்லை. சரி அவருடைய திருமேனியாக காட்டுவோம் அப்படின்னு சொல்லி இளையாள் வர கையை பிடிச்ச ஆயிடுச்சு போய் பாரப்பா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலப்பா குழந்தை, இந்த ஆச்சாரியரை பார்க்கறதுக்காக தான் உன் ஐஷிண்ட வந்தேன் அப்படின்னு ஒன்னு இளையாளர் கதறி கதறி எப்படி இருக்கா, அதாவது இது மிருத சரீரம் மாதிரி தெரியல, அப்படியே ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்க, முகம் பிரசன்னமா இருக்கு. எல்லாருக்கும் மரணம் உண்டு, அந்த மரணம் அடைஞ்ச பிறகு எல்லாருடைய முகமும் பிரசன்னமா இருக்க, சில பேருக்கு மட்டும்தான் அந்த பிரசன்னம் பூரணமா திருப்தி அடைஞ்சு பகவான் அடைஞ்சு அவருடைய திருமுகம் மட்டும்தான் பிணமான பிறகு கூட பிரசன்னமா இருக்கும், தூங்குற மாதிரியே இருப்பான்னு சொல்லி எல்லாருடைய முகமும் அப்படி இருக்காது. திருப்தியாய் அந்த ஆத்மா கிளம்புறவாளுக்கு மட்டும்தான் அந்த சரீரமே பிரசன்னமா இருக்கும். பல பல பலன் தேஜோமயமா ஜொலிக்கிறார் சுவாமி ஆளவன் தான். உடனே இப்படியே பார்க்கிறார். அப்ப பெரிய நம்பிகள் சொல்றார், கவலைப்படாதேப்பா அவரை பார்க்க முடியல, அவர் ஏற்கனவே உன்னை பார்த்துட்டார். அப்பதான் சொல்றார் பெரிய நம்பிக்கை, நீ யாக பிரகாசனோட கூட்டமா வரதராஜன் கோவில சேவிச்சுட்டு இருக்கும்போது அப்பயே அவர் உன்னை பார்த்துட்டார், உனக்கு கிருபா கடாட்சம் பண்ணிட்டார். இப்ப கேட்டு இன்னும் இளையாழ்வார், எனக்கு அவர் தெரியறதுக்கு முன்னாடி அவர் எனக்கு கிருபா பண்ணிருக்காரு, இப்ப அவர் தெரிஞ்ச பிறகு அவரோட பேச முடியல, ரெண்டு வார்த்தை பேச முடியுது. அவர் திருவடிகளில் விழுந்து சேவிச்சு அவர் நாராயண நாராயண ஆசீர்வாதம் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு துர்பாகியவானா நான் என்ன சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்னு கதறினார். யாருக்கும் அவருக்கு சமாதானம் சொல்ல முடியல. உடனே எல்லாரும் பார்க்கிற இவரும் அழகா ஆளவந்தாருடைய அந்த மிருத சரீரத்தை பள்ளிப்படுத்த போறார். அப்படியே பார்க்கிறார் பாதாதி கேசம் அப்படி பார்த்துட்டு வர்றார். பார்த்துட்டு வந்தா இப்ப ஆளவந்தாருடைய திருக்கைகள்ல ஒரு திருக்கையில மூணு விரல் அப்படி மடங்கி இருக்கு, ஒரு கை சாதாரணமா இருக்கு, ஒரு கை மட்டும் இப்படி இருக்கு. உடனே இளையாழ்வார் பார்த்துட்டார், இது என்ன இவருடைய விரல்கள் மூணு மடங்கி இருக்கு, எப்பொழுதுமே இப்படித்தானும். அப்பதான் எல்லாருமே பாக்குறாளாம், ஆளவந்தாரு சிஷ்யர்கள் யாருமே அதை கவனிக்கல. எல்லாம் பெரிய பெரிய ஆச்சாரிய புருஷா, திருவரங்க பெருமாளரையா திருமாலை ஆண்டான் திருக்கோர்த்தி தம்பி எல்லாம் பெரிய பெரிய ஆச்சாரிய புருஷா, ஆனா யாரும் அதை கவனிக்கல. ஸ்ரீரங்கத்திலே ஆளவந்தாரு பல வருஷமா தெரிஞ்சதா கூட அதை கவனிக்கல. இவர் சொன்ன ஆமா இல்லையே, அவர் பரமபதிக்கு முன்னாடி கூட சாதாரணமா தானே இருந்தது, பரமபதி சுட்டார் அவ்வளவுதான், அதுக்கப்புறம் யாரும் அந்த கையை ஒழுங்கா பார்க்கல. அப்ப அப்படியே பார்த்த உடனே இவர் கேட்டார், இளையாழ்வார் அவர் ஏதானும் குறையா சொல்லியிருக்காரா, ஏதானும் குறை இருக்குன்னு சொல்லியிருக்காரா, நான் புலம்பிருக்காரா அப்படின்னு கேட்டேன். அப்ப உடனேயே ஆச்சரியமா இவா சொன்னா, எப்பொழுதுமே இந்த உபன்யாச காலத்துல உபன்யாச சமயத்துல அதி விசேஷமா வேதவியாசர் பராசரர் இவர்களிடத்துல உபகார ஸ்மிருதி, வேதவியாசர் பராசர பட்டர்லாம் பெரிய உபகாரம் பண்ணிருக்கார், புராணங்கள்லாம் எழுதி விஷ்ணு புராணம் பாகவதம் இதெல்லாம் எழுதி உபகாரம் பண்ணிருக்கா. அதனால வியாச பராசர இடத்துல உபகார ஸ்மிருதி எப்போ எவ்வளவு பெரியவா அப்படின்னு சொல்லுவார். நம்மாழ்வார் இடத்துல பிரேமாதிசயம், ஏற்பட்டவர் நம்மாழ்வார் எப்படி பாசுரம் பாடியிருக்கார் அச்சோ அப்படின்னு மயங்கி போவார். அதன் பிறகு பிரம்மசூத்திரத்துக்கு, பிரம்மசூத்திரம்ன்றது ஒரு ஷார்ட் நோட் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபார்முலா, பரமாத்மா பத்தி ஒரு சின்ன சின்ன ஃபார்முலா, அதுதான் பிரம்மசூத்திரம். பிரம்மத்தை பத்திய சூத்திரம் பெருசா படிக்காம நன்னா படிச்சவாளுங்க பிரம்மசூத்திரம் ஒரு வார்த்தை அப்படி படிச்சாலே ஈஸியா புரிஞ்சிடும். ஜன்மாதி அஸ்யத அப்படின்னு வரும், ஜன்மாதி அஸ்யத அப்படின்னு. நீ பார்க்கற எல்லாத்தையும் அது இருக்கு, ஆனா நீ பார்க்கற எல்லாம் அது இல்லை, ஆனா அது இல்லாம எதுவும் இல்லை, புரிஞ்சுதா? இதுதான் பிரம்மசூத்திரம். பரபிரம்மத்தை இவ்வளவு சிம்பிளா சொல்றதான், இவ்வளவு சிம்பிளா. நீ பார்க்கற எல்லாத்தையும் அது இருக்கு, ஆனா நீ பார்க்கற எல்லாம் அது இல்லை, ஆனா அது இல்லாம எதுவும் இல்லை. அங்கங்கநாதபடி பரமாத்மா எங்கேயும் நினைஞ்சிருக்கார், அவர் இல்லாத வஸ்து இல்லை, இல்லாத காலம் இல்லை, இல்லாத இடம் இல்லை.
தூணிலும் இருக்கான், துரும்பிலும் இருக்கான், எங்கும் உடன் கண்ணன். சரியான வார்த்தை தான் ஜன்மாதிஸ்ய யதஹ அப்படின்ற வார்த்தைக்கு சம்ஸ்கிருத வார்த்தைக்கு சரியா அர்த்தம் சொல்லணும்னா நம்மளோட திருவாழ்வழி எங்கும் உடன் கண்ணன் இவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன். இன்னும் சுலபமா சொன்னா காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா பார்க்கும் இடங்கள் எல்லாம் நந்தலாலா நிந்தன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா. அது கூட பகவானம். இதுதான் ஜன்மாதியஸ்யத. இந்த வாக்கியத்தை கொண்டுதான் ஜன்மாதியஸ்யதோங்கயாதி இதரதஸ்சாதேஷ்ம விஜ்ஞஹஸ்வராட் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவய முக்கியந்தி அசூரேகன். இந்த பிரம்மசூத்திர வாக்கியத்தை சொன்ன பாகவதம் வியாக்கியானமே. அந்த பிரம்மசூத்திரத்துக்கு எல்லாரும் வியாக்கியானம் பண்ணியிருக்கான். அத்வைதபரம் துவைதபரம் நிறைய உண்டு. அதுக்கு முன்னாடி கிடையாது அத்வைதபரமா சங்கரர் எழுதியிருக்கார். அப்ப ஆள வந்தார் விசிஷ்டாத்வைதபரமா அந்த பிரம்மசூத்திரத்துக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணணும், ஒரு விளக்கம் கொடுக்க, ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருப்பார். மூணு தான் அப்பப்ப சொல்லி நாங்க கேட்டிருக்கோம் அப்படின்னா உடனே அதாவது கையை கூப்பிங்க. இந்த சரீரத்துக்கு பலம் இருந்து ஜீவனம் இருந்து இந்த ஆச்சாரியனுடைய அனுகிரகமும் கூடி பெருமாள சங்கல்பம் பண்ணான்னா இந்த ஆச்சாரியனுடைய இந்த மூன்று இழவுகளையும், இழவுகள்னா குறைகள், இந்த மூன்று குறைகளையும் தீர்க்க கடவே அப்படின்னு கை கூப்பிங்க. சொன்ன உடனே அவரோட மூணு வரல்கள் முடிஞ்சிருச்சு. அப்ப எப்படி மிருத்த சரீரம் பணம் எங்கேயாவது கேட்குமா, பணம் ஏதாவது நகருமா, அதுக்கு என்ன பண்றோம் தெரியவே தெரியாது. ஆனா ஆச்சாரிய புருஷர்கள் அப்ராக்கிருத்த திவ்ய மங்கள விக்கிரகம். உலகத்துல பாக்கிறதுக்கு உலக மனுஷ மாதிரி இருப்பான், உலகத்தோட இருப்பான், ஆனா உலகத்துக்கு அப்பாற்பட்டு அவா இருக்கா, உலகத்துக்கு சம்பந்தமே இல்ல இருக்கா. தாமரையில ஜலம் மாதிரி இருக்கா, ஆனா இல்ல, இல்ல ஆனா இருக்கா. இன்னைக்கு ராகவேந்திர பிரத்யக்ஷம் மந்திராலயத்தை பிருந்தாவனத்தை ஜம்முனு உட்கார்ந்து இருக்கா, பாத வழி சமாதிதான உள்ளுக்குள்ள பிரத்யட்சமா இருக்க. இன்னைக்கும் பல பேர் காட்சி கொடுத்துட்டு இருக்கா, இன்னைக்கு மத்வர தரிசனம் பண்றதா உண்டு. இத்தனை மகாத்மாக்கள் இன்னைக்கு மிகமாத்த மகாதேசிகளை பிரத்யட்சமா பாக்குறவா உண்டு, இன்னைக்கு மனவாள மாமணிகளோட பேசுறவா உண்டு, எல்லா பெரியவாளும் இன்னைக்கு இருக்கா. ரமண மகர்ஷி எவ்வளவு பேர் இருக்காங்க, சுவாமி விவேகானந்தர் நிறைய பேர் உண்டு. இவர் இப்படி சொன்ன உடனே அந்த மூணு வரல்கள் அப்படி நிமிர்ந்தது. ஆனா எல்லாம் அசந்து போயிட்டா, யாரும் கவனிக்கவே இல்லை. இவர் இப்பதான் முதல் தடவையே ஆளவந்தார பாக்கற, அதுக்குள்ள கவனிச்சுட்டா, அதுக்குள்ள என்ன குறைகள்னு கேட்டுட்டா, கேட்ட உடனே வா சொன்னா உடனே தீர்க்க கடவேன்னு சொல்லிட்டார். அப்ப என்ன விசேஷம், இப்ப இவரும் இவரும் பார்த்து பேசியிருந்தா எப்படி இருந்திருக்கும். மிருகசரீரத்தை பார்த்ததுக்கு இவ்வளவு ஒரு கான்டாக்ட் ரெண்டு பேருக்கு இருக்கு. பின்னாடி ஒரு இடத்துல ராமானுஜர் இருக்கும்போது கேட்கிறார், ஒரு சிஷ்யர் கேட்கிறார், சுவாமி நீங்க சுவாமி ஆளவந்தார பார்க்கல, பார்க்காமலேயே இவ்வளவு தூரம் விசிஷ்டாத்வய சித்தாந்தத்தை இவ்வளவு பிரம்மாண்டமா கொண்டு வந்துட்டேன். ஒரு கால் நீர் மட்டும் ஆள வந்தார பார்த்து ரெண்டு நிமிஷம் பேசியிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டார். ராமானுஜர் கைய கூப்பிட்ட கண்கள்ல கண்ணீர் வழியே சொன்னாராம், ஆள வந்தார் மட்டும் பார்த்து நான் பேசியிருந்தேன்னா பூமிக்கும் வைகுந்தத்துக்கும் சுருள் படிக்கட்டு கட்டி விட்டுருப்பேன் அப்படின்ட்டான். சுருள் படிக்கட்டுனா சுழல் நட்டு ஒரே பிற சுத்தி சுத்தி ஏறுவோம் இல்லையா. ராமானுஜர் ஆளந்தார் மட்டும் நான் பார்த்து பேசியிருந்தேன்னா இங்கேந்து பாரத பூமியிலே வைகுந்தத்துக்கு ஒரு சுருள் படிக்கட்டு பரவாயில்லதான் ஏறு மேல எங்க நேர வைகுந்தம் அவ்வளவுதான். கர்மயோகம் வேண்டாம், ஞான யோகம் வேண்டாம், பக்தி யோகம் வேண்டாம், சரணாகதி வேண்டாம், நாமத்தியம் வேண்டாம், உபன்யாசம் வேண்டாம், திவ்ய பிரபந்தம் வேண்டாம், திவ்ய தேசம் வேண்டாம், இதுல ஏறு நேர வைகுந்தம் சுகமா இருந்திருக்கும் அப்பாடா. ஆனா என்ன பிரபந்தம் காணாம போயிருக்கு, திவ்ய தேசம் தெரியாம போயிருக்கு, ஆழ்வாராதல் புரியாம போயிருப்பா, பகவத்கீதை இல்லாம போயிருக்கும், ராமாயணம் கேட்க மாட்டோம், உபன்யாசம் பண்றது ஆளே இருக்க மாட்டான். அதனாலதான் பகவான் ரெண்டு பேரும் பார்க்க விடாம மீட் பண்ண விடாம பண்ணிட்டான். இல்லாட்டி அழகா இந்தபடிதான் ஏறு நாஸ்திக என்ன வரும் எங்க போற இந்த படி ஏறி போய் பாரு பிடிச்சிருந்தா இது நிலடி கீழே வா சொல்லிட்டு விடலாம. ஏறி போய் பாரு பிடிச்சிருந்தா வைகுந்தத்தில் இல்லைன்னு திரும்பி வந்துடும், பகவானுக்கு பயம் வந்துடுத்து. இந்த மாதிரி தான் பண்ணிடுவாரு தெரிஞ்சதா ரெண்டு பேரும் மீட் பண்ண விடாம பண்ணிட்டார் ரங்கராஜன். பண்ணிருந்தாலும் நமக்கெல்லாம் கவலையே இல்லை, இங்கயா ரொம்ப துக்கம் வந்து ஆத்துல கோச்சு நேரம் மாடி ஏறி போயிட்டே இருந்திருக்கேன், போ நான் வைகுந்தம் போறேன் உன்னோட மாறிடிக்க என்னால ஆக நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளப்பிடலாம். இல்லாடி ஆத்துலயே ரொம்ப படுத்தினா அவள ஏத்தி விட, நீ முதல்ல மேல ஏறு போல, நீங்க ஏறுப்போ நீங்க போயிட்டே நான் வரேன் அப்படின்னு அனுப்பி விட்டுருவோம்.
முதலாளையே ரங்கராஜன் இவ ரெண்டு பேரையும் பார்க்க விடாம பண்ணிட்டான். எல்லாரும் கொண்டாடுறா, அவரை பள்ளிப்படுத்துறா ஆச்சரியமா. இன்னைக்கும் பார்க்கலாம் தமிழ்நாட்டில எல்லாம், இங்க நான் தெரியாது, தமிழ்நாட்டில எல்லாம் அப்ராமணர்களா யாரா இறந்து போயிட்டா அப்படின்னா அந்த தெருவில் பொறி அரைக்கிறது, பூ போட்டு போகிறது, சங்கநாதம் முழங்கிறது, இதெல்லாம் அந்த காலத்துல சன்னியாசிகளுக்கு பண்ணக்கூடிய விஷயம். வாசல்ல விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு பெரிய வீதி அடைஞ்சு கோலம் போட்டு, ஆனா திருநாடு போறா அப்படின்னு. திருநாடு ஒரு குறையில்லாத ஒரு நாடு, பராபதன்ற ஒரு வைகுண்ட விண்ணாடு போறதுனால அப்படி ஒரு கொண்டாடமா வரமாட்டா, யாரும் சுகமா இருக்க மாட்டா, பெரிய விஷயம், வைகுண்டம் அடைஞ்சுட்டாரேன் அப்படின்னு கோலாகலமா எடுத்துட்டு போவோம். அந்த மாதிரி எல்லாம் பண்ணி ஆளவந்தார பள்ளிப்படுத்துறான். உடனே எல்லாம் அவபிருத்த ஸ்நானம் எல்லாம் பண்றான். அப்ப எல்லாருக்கும் இந்த இளையாழ்வார் மேல ரொம்ப பிரீத்தி வந்துடுச்சு. சரி வாப்பா மடத்துக்கு போலாம் இருக்கலாம், ரங்கநாதனை சேவிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார். இல்ல நான் வரல. என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னா, ரங்கன் இந்த பெருமாள் என்ன ஆச்சாரியர் என்ன பார்க்க விடாம பண்ணிட்டாரு. ரங்கன் கருணாசாகரன் ஆழ்வார்கள் பாடின பெருமாள் எல்லாம் நான் ஒத்துக்கிறேன், ஆளவந்தார பார்க்க விடாம பண்ணிட்டாரு. எனக்கு அது மனசு கொஞ்சம் உறுத்துறது, அதனால எனக்கு இப்ப ரங்கனை பார்க்க வேண்டாம்ட்டேன். ரங்கனை போய் யாரா பார்க்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. பூலோக வைகுண்டம் ராஜாதி ராஜன் கருணாசாகரன் பெரிய பெருமாள், பதின்மர் பாடிய பெருமாள், ஆண்டாள் திருப்பானார் அத்தனை பேர் ஐக்கியமான பெருமாள், தொண்டடி புலியாழ்வரெல்லாம் புலம்பின பெருமாள், ஸ்ரீரங்க வைபவம் சொல்லி மாளாது, ராஜாதிராஜன் ரங்கராஜன் சாட்சாத் மன்மதம் மன்மதம் அழகன், 365 நாளும் உத்தரம் உண்டு, யாருந்தாலும் அனுகிரகம் உண்டு, ரங்கான்னு ஒரு தடவை சொல்லியாச்சுன்னா பரமபதத்திலேருந்து யாருமே தள்ள மாட்டா, மறந்து போய் ரங்கா சொன்னா கூட மோட்சம் தர அப்பேற்பட்ட ஒரு பெருமாள். அந்த பெருமாள் எனக்கு வேண்டாம் ராமானுஜர். அதனால எங்களுக்கு எல்லாம் ஸ்ரீரங்கம் போனா ரங்கன் மேல அபிமானமே கிடையாது, ராமானுஜரே வேண்டான்னு சொன்ன பெருமாள். ஏன்னா அவர் சொன்னா ரங்கன் வசதி தான், ஆனா ஆச்சாரியன் இவ்வளவு வசதி, நான் சொன்னேன்றதுக்காக விரதம் நிமிந்தது, என் மேல எவ்வளவு பிரீத்தி வச்சிருக்கா, ஒரு 5 நிமிஷம் பிடிச்சு வச்சிருக்கப்படாதா. நிஜமாவே சில டைம்ல ஓடுவோம், இங்க ட்ரெயினுக்கோ பஸ்ஸுக்கோ நம்ம கரெக்டா பிளாட்ஃபார்ம் அறிவோம், கரெக்டா வந்துட்டோம், ஏறலாம் பார்த்தா வண்டி போயிட்டு இருக்கும், என்ன வண்டி போயிட்டு இருக்கு, உங்க வண்டி தான் போயிட்டு இருக்குங்க, கண்ணதற்கு அந்த வண்டி போகும் விடுவோம். சமயத்தில் காக்கா கடின்னு ஏதாவது எடுத்து அப்படி கடிப்பா இருக்கா கொடுக்கறது, கடிச்சுட்டு அவ பங்கை கொடுத்து நம்ம பங்கை வாயில எடுப்போம், கீழே விழுந்துடும், வைத்தறிச்சலா இருக்கும், வைத்தறிச்சலா இருக்கும், பல்ல பட்டு கீழே விழுந்து அப்படி இருக்கும், கை கட்டி வாய் கட்டலாம், அது கூட பெரிய துக்கம் இல்லை, அவளுக்கு பாதி எனக்கு பாதினு சொல்லி ஒரு கடி கடிச்சு அவ பங்க குடிச்சு திருத்தி சாமி எடுக்கிற தொப்புனு கீழே விட நாய் தூக்கிட்டு போச்சு. அந்த பாடு பெரிய கஷ்டம், குழந்தைக்கு சொல்ல அனுபவம் சத்தியம், அதாவது எவ்வளவு பெரிய கஷ்டம் அது, எவ்வளவு பெரிய துக்கம், எத்தனை பெரிய சிரமம் அது. இந்த ரயில்வே டிக்கெட் கவுண்டர்ல நின்று இருக்கும், இவ்வாறா நம்ம டேன் வந்துடுத்து ஜோர் அப்படின்னா அப்பதான் கவுண்டர் க்ளோஸ், 2:00 to 2:10 லஞ்ச் அப்படின்வா, அழறதா கத்துறதா புலம்புறதான் தெரியும். இல்லாட்டி சமயத்துல ரொம்ப கூட அடுத்த கவுண்டர் போங்கன்னு அது முன்னாடி வரைக்கும் கொடுத்துருப்பா. நம்ம ராசி அப்படிதான், பக்கத்துல அப்படி போவோம், இல்ல அடுத்த கவுண்டர் போங்கோ அப்படின்னு. ரொம்ப கஷ்டம் இல்லையா, இதெல்லாமே பரம துக்கம். இல்லாடி சமயத்துல நல்ல வெயில் அழைஞ்சு வரும், மெட்ராஸ் வெயில் என்ன அலையணும், அழைஞ்சு விட்டு ஆத்துக்கு வந்துட்டு அப்பாடா எல்லா வேலையும் முடிஞ்சது, நிமிதியா ஏசியை போட்டு ஃபேனை கூட வந்துருந்தோம், ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், அப்படி எல்லாம் ஆன் பண்ணி அப்படி லேச அப்படி சில்லுன்னு டப்புன்னு கரண்ட் போயிருங்க, ஐயோனு தலையை கை வச்சு ஓன்னு அழலாமான்னு தோணும். அது எங்கேயோ மாலையே சுத்திட்டு இருக்கலாம், விண்டோ ஷாப்பிங் மட்டும் சில்லுன்னு ஏசி இல்லையாது, நிஜமா எவ்வளவு கஷ்டம். அந்த மாதிரி இவ்வளவு தூரம் வந்தாச்சு, அவரை பார்க்கணும்னு ஆசையோட வந்துட்டார், ஆனா வந்தா பக்கத்துல வந்துட்டார் போயாச்சு, இவ்வளவு கஷ்டம் அது. அதுவும் ஆச்சாரியன் இழக்கிறது, அது பெரிய வலி, பெரிய வலி, சாதாரண வலியே கிடையாது, பெரிய வலி அது. ஆளவந்தார் போல ஒரு ஆச்சாரியன், யாரோ பிரகாசம் மாதிரி ஆச்சாரம், அப்பா பகவான் காப்பாத்திட்டான்னு கை கும்பிட்டு போயிடலாம். ஆளவந்தார் போல ஒரு பரமாச்சாரியன், ஜெகதாச்சாரியன், உத்தமமான ஆச்சாரியன், அவ்வளவு சிரேஷ்டம், அந்த ஆச்சாரியனை இழந்த ஒரு துக்கம்,
ராமானுஜருக்கு எனக்கு ரங்கன் வேண்டான்னு கோபம் வந்து. ஏன்னா பரதன் எல்லாத்தையும் கூட்டி வச்சான், பரதன் தான் எல்லாத்தையும் கூட்டி வச்சான், ரங்கன் கெடுத்து விட்டாரே அப்படின்னு துக்கம். அதனால கோச்சிண்டு கிளம்பிட்டார். இளையாழ்வார் ரங்கனை தரிசனம் பண்ணாமல் வேண்டா அவர் கோச்சிண்டு கிளம்புறார் இல்லையா. திருமங்கையாழ்வார் திருவெந்தலூர் பெருமாளை பார்த்து பாடி 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 பார்த்தார், ஸ்ரீனை திறக்க மாட்டேங்கிறார், காட்சி கொடுக்க மாட்டேங்கிறார், வாழ்ந்தே போம் நீரேன்னு நீயே நன்னா கட்டின அழு சுகமா இது. அதாவது பெருமாள் என்ன நினைச்சாரு, திருவெந்தலூர் பெருமாள் நம்ம திரைய விளக்கிட்டோம்னா ரெண்டு பாசம் பாடிட்டு ஓடிடுவார் அடுத்த பெருமாளை பாக்குறதுக்கு. திரைய போட்டே நிறைய பாட்டு பாடுவார், இப்ப திடீர் நமக்கு ஒரு 10-15 பாட்டு இல்ல லிஸ்ட்ல வரும் அப்படின்னு திரை போட்டுனே இருந்தார். 8 பாட்டு 5, 6, 7, 8 ரொம்ப கோபம் வந்துருத்து. இவர் திருமங்கை ஆழ்வா இருக்கு, உன் அழகு நாங்க அனுபவிக்கிறதுக்காக என்ன ஸ்கீனை போன்ற ரொம்ப ஜாகிரதையா வச்சுருக்கியா, நீயே கட்டி நன்னு அனுபவி, நீயே கட்டி அள்ளி வாழ்ந்தே போம் நீரே அப்படின்னு கிளம்பிட்டார். அப்ப கடகடன் தலையை திறந்து பெருமாள் காட்சி கொடுக்கிறார். அந்த மாதிரி பெருமாளிடத்துல கோச்சிண்டு கிளம்பிட்டார். ஆச்சரியமாத்தி விசேஷமா இளையாழ்வார், மற்ற வாழ்க்கை என்ன சொல்றதுன்னு தெரியல. இவருடைய ஆளவந்தாரிடத்துல இருக்கிற பக்தியை சொல்றதா, இல்லாட்டி இவர் அவரும் பார்க்கலையே பேசலையே என்ற துக்கத்தை சொல்றதா, இல்லையா ஆளவந்தார் பெய்தாரே அப்படின்னு அந்த ஒரு வருத்தத்தை சொல்றதான் தெரியல. யாரும் ஒண்ணும் சொல்ல முடியல, பெரிய நம்பிகளும் ஒண்ணும் சொல்லல. ஆனா அவருக்கும் பெரிய துக்கம், ஆச்சாரம் கிளம்புற சமயத்துல பக்கத்துல இல்லையே, எல்லாரும் பக்கத்துல இருந்திருக்கா, அவருக்கு மட்டும் அந்த பாக்கியம் இல்லை. உடனே வருத்தப்பட்டனர். இவர் கிளம்பி இளையாழ்வார் நேர திரும்பவும் காஞ்சிபுரம் வந்துட்டார். அம்மா கேட்ட நடா குழந்தை ஆச்சு அப்படின்னு, பரமா பதிச்சுட்டாருமா, என் ராசி அப்படி எனக்கு பிராரப்தம் படுத்தி எடுக்கிறது என்ன பண்றதுன்னு அழுத. காந்திமதி அம்மா சொன்னா, கவலைப்படாதா குழந்தை, ஏதோ ஒன்று இழந்து விட்டேன்னா அதை விட பெருசா பெருமாள் கொடுக்க போறான்னு அர்த்தம். சத்தியம் அதுதான். அந்த பக்கம்ல நம்ம நினைச்சு வச்சா இப்படி இழந்துட்டோமே, ஏதோ ஒண்ணு இழக்கிறோம், இல்லாட்டி தள்ளி போடுறது, இல்லாட்டி தொலைச்சுட்டோம், இல்லாட்டி நம்ம கிட்ட தவறி போயிடுத்து அப்படின்னா இதை விட பெருசா பெருமாள் ஏதோ கொடுக்கப்படுற உண்மை அதுதான். நமக்கு அந்த சமயத்துல அதை வலிக்கிறது, ஆனா உண்மை அதுதான். நமக்கு இதை விட பெருசா கொடுக்கறதுக்கு பெருமாள் நம்மளை பக்குவப்படுத்துறான். இந்த குழந்தைகளை யாராவது பார்க்க வருவோம் அவரை அழக ஒரு சாக்லேட்டை கொடுப்பான், குழந்தை சந்தோஷமா வாங்கி வச்சுட்டு வா அம்மா சொல்ல, வரக்கும்போது சாப்பிடப்படாது அப்புறம் சாப்பிடும். சரி நம்ம சாப்பிட்டா கையில சொன்னோம், அவள் வெளில போனோம்னு பிரிக்கலாம்னு அம்மா டெக்குன்னு பிடுங்குவா, சாப்பிட டைம் ஆகுது அப்புறம் சாப்பிடும். குழந்தைக்கு அப்படியே நெஞ்சு வலிக்கும், அவள் போன பிறகு சாப்பிடுன்றா, இப்ப நடந்த அப்புறமா சாப்பிடுன்றா. ஆனா அது ஆகாரம் சாப்பிட வேண்டிய சமயம், சாக்லேட்டை விட ஆகாரம் அதுக்கு நல்லது. அந்த மாதிரி பெருமாள் ஏதோ ஒன்னு மேடையில தட்டி படிச்சுட்டான் அப்படின்னா ஏதோ நல்லது. ஒரு ஸ்திதிக்கு அப்புறமா தான் நமக்கு புரியும், அந்த சமயத்துல நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியறது. ஏன்னா ஆசமயப்பட்ட மனசு நமக்கு, அதனால நினைச்சது நடக்கலே, ஒரு கஷ்டம் வந்துடுது, ஏதாவது தொலைச்சுட்டோம் இழந்துட்டோம்னா துக்கம் நெஞ்சாடிக்கும். ஆனா இளையாழ்வார் உடைய அம்மா காந்திமதி அழகா சொல்லிட்டா, குழந்தை விடு விடு வரவன் இருக்கான், கவலைப்படாதேடா குழந்தை, கொஞ்சம் சமாதானமானார் அப்படின்னு பூரணமா சமாதானம் ஆகல. உடனே தாயார் சொன்னா, நீ போய் திருக்கட்சி நம்பிகளை பாருப்பா, மகாத்மாக்கள் சொல்ற சமாதானம் தான் மனசுல நிற்கும். மனுஷா சொல்றதுலாம் ஒரு எல்லைக்கு மேல மனசுல போய் தெக்காது. மகாத்மாக்கள் பகவத் தியானம் பண்ணிட்டு பகவன் நாமத்தை ஜபிச்சுட்டு சொல்லுவா, அதனால அந்த சமாதானம் நமக்கு அப்பாடான்னு ஒரு மயில் பீலி கொண்டு மருந்து தடவிட்டா போல இருக்கும். மனுஷா சொல்ற சமாதானம் எல்லாம் ஏதோ வார்த்தையா இருக்கும், பூரணமான அன்போட இருக்கிறது இல்லை. உடனே ஒரு போய் திருக்கட்சி நம்பிகளை பார்க்கற, திருக்கட்சி நம்பிகள் கேட்கிறார், பாத்தீரா எப்படி இருக்கா ஆளவந்தாரா, ஓ ஒன்னு அழுதார் எல்லா விஷயத்தையும் சொன்னார். திருக்கட்சி நம்பிகள் அப்படியே நடுங்கி போயிட்டார். ரொம்ப வசதியான ஆச்சாரியம் சுவாமி ஆளவந்த, ஆனா பெரிய ஞானி இவர். உடனே சமாதானப்படுத்தின்றார், எப்படியும் அவர் அனுகிரகம் உங்களுக்கு கிடைச்சுடுத்து, அவர் உங்களை பார்த்துட்டார், உங்க மேல அவருக்கு பிரியம் இருக்குன்னு 3 வருடம் நிமிந்ததுல தெரிஞ்சு கொடுத்து, வருத்தப்படாது இளையாழ்வாரே, அவருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் இன்னைக்கும் உங்களுக்கு உண்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு திருக்கட்சி நம்பிகள் சொன்னார், அவரை பார்த்து பேசியிருந்தா கூட நீங்க மறந்துருக்க, பார்க்க போய் அவர் இழந்துட்டோம்னு பொழுது சாகர வரைக்கும் மறக்க மாட்டார். சத்தியமா எப்பொழுதுமே நம்ம அடைஞ்சதை ஞாபகம் வச்சுக்கிறதே இல்லை, இழந்ததை மறக்கிறதே கிடையாது. அடைஞ்சது ஞாபகம் இருக்கிறதும் இல்லை, இழந்ததை மறக்கிறதும் இல்லை. மனுஷ ஸ்வபாவம் நிறைய பார்க்கலாம், நிறைய வாழ்க்கையில
பிரசித்தியில பார்ப்போம், பெரிய லெவல் ஆபீஸ் போயிடுவோம், பெரிய போஸ்ட் வந்துடும், கை நிறைய சம்பாத்தியம், ரொம்ப சௌகரியமா இருக்கும். ஆனா சின்ன வயசா இருக்கே 10 ரூபா ஏமாந்துருக்கு, அந்த 10 ரூபா மறக்கவே மறக்காது ஆயுஷ் முழுக்க. நீ 10 ரூபா ஏமாத்துட்டா வாங்க, 100 ரூபா ஏமாத்துட்டா, இப்ப அதை விட கோடி மடங்கு சம்பாதிச்சாச்சு நம்ம, அதோட நிறைய அனுபவிச்சாச்சு. ஆனாலும் அந்த இழந்தது இருக்கு பாருங்க, சாகிற வரைக்கும் உள்ளுக்கு உட்கார்ந்துட்டே இருக்கும். இதெல்லாம் ஒரு தியான ரகசியம். அவர் சொன்னார், நீ ஆளவந்தார பார்க்காததுனாலேயே அவரை மறக்க மாட்டேன்னு அதிசயமா பார்த்தார் இளையாழ்வார். இப்படி கூட நினைக்கலாமே, பர்சனல் வாஸ்தவம். நான் கண்ணை மூடி கண்ணை திறக்கும் பொழுதெல்லாம் எனக்கு அந்த ஆளவந்தார் திருமேனி தான் ஹதயத்துல நிக்கிறதாம். இது போதும். ஏன்னா குரு தியானம் அவ்வளவு விசேஷம்னு உபநிஷதம் சொல்றது. தியான வஸ்து அப்படின்னா சத்குரு ரூபத்தை அப்படியே ஸ்மரிக்கணும் அப்படின்னு வேதம் சொல்றோம். மதுரகவி ஆழ்வாரும் அதைத்தான் பண்ணார். உடனே நன்னா சமாதானமான இளையாழ்வார். உடனே திருக்கட்சி நம்பிகள் ஆளவந்தார் பரமதிச்சான்னு சொல்லி அந்த சமாராதனை எல்லாம் பண்ணி எல்லாருக்கும் அன்னம் எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணிச்சார். அதுக்காக இளையாழ்வார் பகவத் கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். சாலை கிணற்று நித்தியம் தீர்த்தம் கொண்டு வரதுன்ற அந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கார். அப்ப இப்படியே பாக்குற ஆச்சாரியனே இல்லாம என்ன ஒரு வாழ்க்கை, இது வெறுமையா இருக்கேன். ஏதோ நித்தியம் எழுந்துக்கிறேன், கோவிலுக்கு போறேன், வரதராஜனை பார்க்கறேன், பெருந்தேவி தாயார் தரிசனம் பண்றேன், தீர்த்த கைங்கரியம் பண்றேன், சாப்பிடுறேன், தூங்குறேன், வேதம் சொல்றேன், மனுஷாலோட பழகிறேன், மனைவி இருக்கா அம்மா இருக்கா, என்ன வாழ்க்கை இது? நமக்கு இதுதான் பெரிய வாழ்க்கைன்னு சொல்றோம். இது எப்படி இப்படியே போயிட்டு நம்ம லைஃப் செட்டில் ஆகிட்டு நமக்கு அர்த்தம். அவள் நமக்கு எவ்வளோ தானே, கோவில் போகணும், ஸ்லோகம் சொல்லணும், நினைச்சது நடக்கணும், ஆத்தபடி ஆத்துக்காரிக்கு சௌகரியமாக போயிட்டு இருக்கணும், அவமானம் வராமல் அப்படியே போயிட்டு இருந்தா பெருமாள் பரமானுகிரகம் பண்றாள் அப்படின்னு நமக்கு அபிப்பிராயம். இது உலகத்துடைய சுபாவம், இது சரீரத்தில் சம்சாரிகளுடைய இயல்பு இவ்வளவு தான். இது இருந்தா போதும், நம்ம வெளில போகும்போது மழை பெய்யாமல் இருந்தா போதும், இவ்வளவு தானே. கரண்ட் போனால் எல்லாருக்கும் போனா போதும், நமக்கு மட்டும் போயிடுறாங்க. இவ்வளவுதான் நமக்கு எதிர்பார்ப்பு, ரொம்ப சின்னதா நம்ம ஆசை எல்லாம். இதுக்கு மேல பெருமாள் தியானம், பகவத் தியானம் அப்படி அது ஒரு பூர்ணத்துவம் அதெல்லாம் கிடையாது. ஏதோ காத்தோட எழுந்திருக்கணும், ஒரு ஸ்லோகம் சொல்லணும், ஒரு ஆரத்தி காட்டணும், இன்னைக்கா முடிஞ்சது நேரம் தான் இருக்குன்னா கோவில் போயிட்டு வரணும், அது கோவில் அவுட்டிங் மாதிரி ஆயிருக்கு, அப்படி போயிட்டு வரணும். இப்படி ஒரு இப்படி இருந்தா போதும், எல்லாரும் சொல்லுவோம் நாங்க ரொம்ப அறியவா ஆசைப்படுறேன், இப்படியே இருந்தா போதும். இதுக்கு மேல யா கேட்கிறேன் அப்படின்னு, இதுக்கு மேல கேட்கறதுக்கு என்ன இருக்கு, எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுக்கணும். எல்லாம் கேட்ட பரமபதத்தில் இருக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் கேட்கணும். பரமபதத்தில் ஒரு தொந்தரவு கிடையாது, ஒரு பிரச்சனை கிடையாது, ஒரு கஷ்டம் கிடையாது, ஒரு வியாதி கிடையாது, ஒரு கவலை கிடையாது, ஒரு லாபம் நஷ்டம் வயசாகிறது கிடையாது, வியாதி கிடையாது, எதுவுமே இல்லை. நம்ம இதெல்லாம் இவ்வளவுதான் எதிர்பார்க்க, இந்த இவ்வளவு இருக்கிறது பரமபதமாகிய வைகுந்தத்தில் மட்டும்தான். நம்பிக்கை தோகம் அங்கதான் கிடையாது. தூங்க வேண்டாம், சாப்பிட வேண்டாம், மலமூத்திர விசர்ஜனை வேண்டாம், எதுவுமே வேண்டாம். அப்பாடான் ஆனந்தமயமா இருக்கிறோம்னா ஒரே லோகம் பரமபதமாகிய வைகுண்டம் ஒண்ணுதான். அதப்போ இங்க கேட்டா கொஞ்சமா நியாயமா இருக்கா, மெட்ராஸ் உட்காந்து பெங்களூர் டைம் கிடைச்சா நல்லா இருக்கும், ஊட்டி மறுச்சிடுதுன்னு சத்தியமா சொப்பனத்தை கூட கிடைக்காது. மெட்ராஸ் அப்படியே டார்ஜிலிங் மாதிரி குழுகுழுன்ற அப்படி இருக்கும்னா மெட்ராஸ் ரெண்டே நாள்ல காணாம போயிடும். அது அப்படிதான் இருக்கும், அதுக்கு அவ்வளவுதான் அதோட ஸ்திதி. இந்தந்த விஷயங்களுக்கு இவ்வளவுதான் தகுதின்னா அதுக்கு மேல எதிர்பார்க்கவே கூடாது. பரங்கிக்கா கொய்யா பழம் சைட்டுக்கு இருந்தா ஈஸியா இருக்கும், கட் பண்ணி சமையல் பண்றதுக்கு நடக்குமா? இது இப்படிதான் அந்த தன்மையை ஏற்றுக்கக்கூடிய மனோபாவம் நமக்கு இல்லை. இளையாழ்வார் பார்க்கிற இது என்ன ஆச்சாரியன் இல்லாத ஒரு வாழ்க்கை, இப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு. யாரா ஒரு பாகவதாளோட ஒரு சங்கம் வேணும், ஒரு பிடிப்பு வேணும் நமக்கு, அது எல்லாரும் ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி வாழ்க்கையில நம்ம ஆத்மாவுக்கு யாரோ ஒரு பக்தாளோட ஒரு சம்பந்தம் அவசியம். அதனாலதான் ஆண்டாள் கூட திருப்பாவையில எல்லா தோழியும் எழுப்பும்போது ஒரே ஒரு தோழிய மட்டும், மான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோன்னு ஒரு பந்தத்தை கொண்டு வர, மத்த யாரும் இப்படி கொண்டு வரதில்லை. ஒரு பந்தம் வேண்டி இருக்கு நமக்கே. ஸ்ரீரங்கத்தை யாரா சொந்தக்காரர்களுக்கா ரொம்ப வேண்டப்பட்டவா இருக்கான்னா ஸ்ரீரங்கத்தை போய் யோசிக்கவே மாட்டோம், யாரா வாத்துக்கு போவோம், தங்குவோம், பெருமாள் அண்ணா சேவிப்போம் அப்படின்னு வந்துருவோம். திருப்பதியே நமக்கு தெரிஞ்சவா யாராவது இருக்கா, பட்டர் இருக்கா அப்படின்னா எப்ப வரலாம், எப்ப டைம் எடுக்கிறதோ போலாம், எனக்கு ஒன்னும் கவலையில பெருமாளை பார்த்துருவோம். அந்த ஒரு திவ்ய தேசத்துல நமக்கு ரொம்ப பழக்கப்பட்டவா ஒருத்தர் இருக்கா அப்படின்னா, இந்த பெருமாளை சேவிக்கிறது, அந்த பெருமாளை அனுபவிக்கிறதுன்றது ஒரு கஷ்டமான காரியம் இல்லை. இல்லைன்னா முன்னாடி ஏற்பாடு பண்ணி அங்க இங்க தங்கணும், ஏது தங்கணும், எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா?
அதான் ஆண்டாள். பிருந்தாவனத்துல தனக்கு ஒரு பந்து இருக்காள், மாமான் மகளே மணிக்கதவம் தாழ் திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள் தான் இப்படி அழகா பேசுறா. அது உரிமை இருக்கிறதுனாலதான் உன் மகள் தான், ஊமையோ அன்றி செவிடோ அனந்தரோ ஏமப்பெருந்தியில் மந்திரப்பட்டாளோ. ஒரே தொழி இவ்வளவு திட்டா, அது எல்லா பாசுரத்துலயும் கொஞ்சம் லேசா திட்டுறா மாதிரி திட்டுவா. ஆற்று அனந்தலுடையாய் நல்ல சோம்பேறிடி ஆனா அருந்தளமே அப்படின்வா. இந்த பாசுரத்துல மட்டும்தான் உரிமையோட ஊமையோ செவிடோ அனந்தலோ சோம்பேறியா யாரா மந்திரம் பண்ணிருக்கலாம் அந்த உரிமை இருக்கா. அந்த மாதிரி ஒரு பாகவத சங்கம் நமக்கு அவசியம். குலசேகர ஆழ்வார் எப்படாப்பா பக்தர்கள் வருவான் காத்துண்டு கிடப்பார். பக்தர்கள் வந்துட்டானா இன்னைய பொழுது நல்ல பொழுது. இன்னைக்கு நம்ம யாரோட பக்தர்கள் கூட இருந்துட்டோம், நமக்கு யாரோட பக்தாருடைய ஒரு சங்கம் கிடைச்சிடுது, அரக்ஷணமா இருந்தாலும் சம்சாரே அஸ்மின் க்ஷணார்தோ அப்படி சத்தங்கக சேவதி என்றான் ஸ்ரீமத் பாகவதத்துல. நந்தகோபர் சொல்ற சம்சாரிகளுக்கு அரக்ஷணம் பக்தாளோட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி கிடைச்சுடுத்துன்னா அதுவே பெரிய நிதி, நீங்காத செல்வம் நிறைந்து சிமாரே, அது ஒரு பெரிய பாக்யம். அதனால இளையாள பாக்குற ஏதோ ஒரு பக்தால் ஆசிரியிருக்கணுமே. நம்ம சொல்ற ஒரு அவுட்லெட் வேணும், நம்முடைய குறைகளையோ கஷ்டங்களையோ உள்ளபடி மனசு திறந்து கொட்டுறதுக்கு ஒரு இடம் வேணுமே. பாவிகள் என்ன பிரச்சனை ஃபுல்லா அப்படியே வயசுகிட்ட சொன்ன வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், அதுதான் சமையல முடிஞ்சிடும். உடம்பே முடியல, மனசே சொல்ல எழுந்திக்க மாட்டார், ஒரு எல்லைக்கு மேல அவர்கிட்ட சொல்ல முடியாது. எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு எல்லைக்கு மேல நம்ம உள்ளபடி சொல்ல முடியும்னா பாகவதா பக்தா ஆச்சாரிய புருஷா மகாத்மாக்களிடத்துல மட்டும்தான் உள்ளபடி நம்முடைய ஹிருதயத்தையோ கஷ்டத்தையோ பிரச்சனையோ நேர பேச முடியும். அது எல்லார்களும் ஒரு எல்லைக்கு மேல பேச முடியாது, அது ஒரு நாகரிகம் இல்ல, பேசக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்ற. அதனால இளையாழ்வார் பார்க்கிறார் ஏதான ஒரு ஆசிரியம் ஒரு பிடிப்பு வேணுமே. என்ன பண்றது வரதா அப்படின்னு வரதான்னு சொன்ன உடனே திருக்கட்சி நாம்பிகளுடைய ஸ்மரணம் வந்து, ஆஹா திருக்கட்சி நம்பிகள் இருக்காரு, இது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஓடுறார். ஓடி போய் திருக்கட்சி நம்பிகளை பார்த்து கை கூப்பிட்டு ஆள் வந்தார், இழந்துட்டேன், பெரிய நம்பிகளும் ஸ்ரீரங்கத்துல இருக்கா, ஆச்சாரியம் இல்லாம ஒரு வாழ்க்கை போயிட்டு இருக்கு, தயவு செய்து தேவரில் எனக்கு ஆச்சாரியனா இருந்து உபதேசம் பண்ணணும். நடுங்கிறார் திருக்கட்சி நம்பிகள், நடக்கவே நடக்காதப்பா, நான் ஆச்சாரியெல்லாம் கிடையாது, நான் பகவத் தாசானு தாசன், நான் பாடுகளை பரதனுக்கு ஆளவட்ட கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், அடுத்த வாழ்க்கை வழிகாட்டெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, அடுத்த வாழெல்லாம் மோட்சத்துல கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்குலாம் எனக்கு பலம் பக்தி சொத்தை வினயம் எல்லாம் கிடையாது, நானே இன்னும் பக்குவப்படுற ரொம்ப பக்குவப்பட்டவர். இவர் அவ்வளவு பக்குவப்பட்டதுனாலே தான் பரதராஜன் இவரிடத்துல அவ்வளவு அழகா பேசின்னு இருக்கான். இவர் வரதான்னு ஒரு தடவை கூப்பிடுறார், இவர் சிஷ்யன் ஒருத்தர் இருக்கான் அவர் கூடவே இருந்து, ஒரு நாள் இவர் அழகா வரதராஜனோட பேசி முடிச்சுட்டு அப்படி இறங்குற ஜோன்னு மழை கொட்டுறது. அப்ப எப்பயும் அவர் சிஷ்யன் வாசல உட்காந்துருப்பா, அவர் கூடவே ஒரு பையன் இருந்தான், அவன் பேர் வரதன்னு பேர், டே வரதா டே வரதா அப்படின்னு கூப்பிட்டார். அடியேன் சுவாமின்னு வந்தா கொடையெல்லாம் பிடிச்சுன்னு வந்துட்டான். அழகா அவர் எங்க தங்கி இருக்காரோ அங்க கொண்டு போய் விட்டான். இவர் உள்ள போனா உடனே அங்கேயே உள்ளேந்து ஒரு வரதன் ஓடி வரான், சுவாமி மன்னிச்சிடுங்கோ கலப்பா இருந்தது கொஞ்ச நேரம் தூங்கிட்டேங்க அப்படின்னு. வரா பையல இப்பதான கொடை பிடிச்சு நான் வரலையே சுவாமின்னு வெள்ள போய் பார்த்தா வரதாலும் சிரிச்சுட்டே கையை காட்டி போயிட்டே இருக்கான். இவர் வரதா வரதான் சிஷ்யனை கூப்பிட்டதுக்கு வரதராஜனே வந்து இவருக்கு கொடை பிடிக்கிறான்னா அப்ப இவர் பக்குவப்படாதவர. உடனே இவர் வரதராஜன் இடத்துல கோச்சுட்டு கிளம்பிட்டார். போக்கம் வந்து கம்பளாத போஸ்ட் அடிச்சு ஓட்டிடுவோம், எத்தனை ராத்திரி வரதன் என் கூட வந்து கொடை பிடிச்சா மீடியாவெல்லாம் கூப்பிட்டு பேட்டி கொடுக்கணும், இதான் லோகத்தை நடக்கிறது. நான் தெரியறேன் நான் தெரியறேன் அவ்வளவா சொல்லிக்க வேண்டியதுதான். ஆனா அவருக்கு கோபம் வந்து எடுத்து அடுத்த நாள் கிளம்பிட்டு எல்லாரும் கேட்கிறா ஏன் என்ன ஆச்சுன்னா, நான் கைங்கரியம் பண்றதுக்கு இருக்கான், அவன் எப்படி எனக்கு கைங்கரியம் பண்ணலாம் அப்படின்னு சார் கோச்சுட்டு கிளம்பி நேர திருப்பதி பெருமாள் இவருக்கு அந்த கைங்கரியம் பண்ணி பழக்கமாயிடுச்சு. ஆளவட்டம் விசிறி 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 பேசின வாய் ஆடின காலு பாடின நாக்கெல்லாம் சும்மா இருக்கவே இருக்காரு. சில பேர்லாம் மிலிட்டரி இருப்பா ஆத்துக்கு வந்தா அப்படியே தான் இருப்பேன். இந்த டீச்சர் எல்லாம் உண்டு, ஸ்கூல் டீச்சர்ஸ் அம்மா கட்ட வேகிற வரைக்கும் அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பான். அவளுக்கு யாராவது அட்வைஸ் பண்ணா சத்தியமா பொறுக்காது பொறுக்காது. எனக்கு ஒரு டீச்சர் உண்டு சிஷ்யை, எப்பவுமே கத்தி கத்தி பேசுவாள், ஏமா அவளை கத்தி பேசுவா, சாதாரணமா கிளாஸ்ல கத்தி கத்தி பழக்கமா எடுத்து குறிஞ்சு ரகசியமே பேச வரமாட்டேங்கிறது, சாதாரணமா பேசுவே போன்ல பேச சொல்லுங்க அப்படின்னு கத்துற மாதிரி கத்துவான். அப்படி சுவாவ ரத்தத்துல ஊறிபடும் இல்லையா, அந்த மாதிரி
இந்த கைங்கரியம் பண்ணி பழகிட்டார் திருக்கட்சி நம்பிகள். உடனே விசிறியை தூக்கி நேர திருப்பதி போயிட்டார். திருப்பதி போய் மலையப்ப விசிறீங்க, மலையப்ப சிரிச்சார், என்ன எனக்கு எதுக்கு விசிறி அப்படின்னு, இல்ல வேர்க்குமே அப்படின்னு சிரிச்சார். எனக்கு இங்க எப்படி வேர்க்கும், எல்லா பக்கமும் அருவி கொட்டிண்டு கிடக்கு, சில்லு 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 காத்து, எனக்கெல்லாம் இங்க வேர்க்கல, பாவம் வரதுன்னு தான் அவருக்கு போய் கைங்கரியம் பண்ணிருந்தார். உடனே திருப்பதி நடந்து கோபம் கொடுத்து நேரம் ஸ்ரீரங்கம் வந்தார். ரங்கநாதன் பக்கத்தில் இப்படி விசிறினார், அங்கன் சிரிச்சார், எனக்கு எதுக்கு அப்படின்னா வேர்க்குமே, ரெண்டு பக்கம் காவேரிச்சுமா சில்லு சில்லு சில்லுன்னு பெயின்றிருக்கா, வண்டினம் உரளும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீது அணவும் சோலை, மேகங்கள்லாம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போற ஸ்ரீரங்கம், எனக்கு எங்க வேர்க்க போறது, வரதம் தான் பாவம் போ அப்படின்னு இவர் பார்த்தா அடுத்து எங்க போலான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தார். எல்லாரும் வரதனுக்கு சப்போர்ட் பண்றான்னு கோபம் கொடுத்தான். ராத்திரி சொப்பனத்துல வரதன் வந்துட்டார், இனிமேல் அவனுக்கு கைங்கரியம் பண்ண மாட்டேன்டா, நீ இல்லாம என்னால இருக்க முடியலடா, திருக்கட்சி வந்துடு, என் திருக்கட்சி நம்பி நீ வந்துடுன்னு பெருமாள் சொல்ல வருவேன், ஆனா நிபந்தனை இனிமேல் எனக்கு கைங்கரியம் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணு, அப்புறமா தான் வருவேன். உடனே பெருமாள் சத்தியம்டா, உடனே சொல்ல ராமநாதான சத்தியம் பண்ற, கிருஷ்ணா இல்லையே அது வேற, நான் கிருஷ்ண சத்தியம்னு ஒண்ணு உண்டு, ராம சத்தியம்னு ஒண்ணு உண்டு, ராம சத்தியம் அப்படின்னா அப்படியேதான், கிருஷ்ண சத்தியம்னா கிருஷ்ண சத்தியம் அப்படி, கிருஷ்ண சத்தியம் நடுவர் சேர்த்து பெரியவாளே சொல்லுவா, சக்கரவர்த்தி திருமகனார் பேசின மெய்யும் கிருஷ்ணன் பேசின பொய்யும் நமக்கு சஜம், ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே, கிருஷ்ணன் பொய்யன் அவ்வளவு வசதி. பாகவதத்துல தசமஸ்கந்தம், தசமஸ்கந்தத்துல அப்படி நீல ஒவ்வொன்னா வரும், ஒரு இடத்துல முதல் தடவையா ஸ்ரீ பகவான் உவாச்சன்னு சொல்லி பகவான் பேசுறதா சொல்லி சுகபிரம்மன் சொல்லுவார். பகவான் முதல் முதல்ல பாகவதத்துல தசமஸ்கந்தத்துல அந்த கிருஷ்ணலீலால சொல்ற முதல் வாக்கியமே பொய் தான், மண்ண திண்ணியாடா அப்படின்னு யசோதை கேட்பா. உடனே சொல்லுவான், நாகம் பக்ஷிதவானந்த, நான் சாப்பிடவே இல்லம்மா, முதல் வாக்கியமே பொய், அப்புறம்தான் மற்ற விஷயத்த சொல்றது. அதனால நிறைய பேர் பகவத்கீதை தான் பொய்யனே தோணும், பகவத்கீதை நிறைய பேர் படிக்க மாட்டான், அவன் சொன்னது தான் அப்ப நம்பாத, அதே ராமன் மட்டும் பகவத்கீதையை சொல்லியிருந்தாலும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு, கிருஷ்ணன் சொன்னதுனால நம்பறதுக்கு இல்ல, ஆரம்பத்தையும் மாத்தி 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 பகவத்கீதை படிச்சா ரொம்ப குழம்பிடுவோம், கர்மயோகம் வசத்தியமா சரி அப்படின்னு இருந்தாலும் ஞானயோகம் அதை விட சிரேஷ்டம் அப்படின்னு கடைசியில எதுவும் வேண்டாம், எல்லாத்தையும் விட்டுடும், மாம் ஏகம் சரணம் பிரஜ அப்படின்னு கடைசியில கேட்டணும், என்னதான் பண்ணட்டும் சொல்லுவேன், எல்லாத்தையும் சொல்லிட்டேன்டா, உனக்கு தோன்றத செய்யணும் அப்படின்னு தலையை சுரஞ்சான். நீ என்ன சொன்ன ஒண்ணுமே புரியல, ரொம்ப நேரமா நீ பேசிட்டு இருக்க, ரொம்ப பெருசா சொன்னார், ஆனா ஒண்ணு புரிஞ்சது நீ தெரியவன்னு எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அதனால கரிஷே வச்சனம் தவ, நீ என்ன சொல்றியோ பண்ணிட்டேன். அதனால அவர் கேட்டுட்டா, ராமனா சத்தியம் பண்றியா கிருஷ்ணா சத்தியம் பண்றியான், ராமனாகவே சத்தியம் பண்றேன்னு சொல்லி அதன் பிறகு திருக்கட்சி நம்பிகள் திரும்பவும் காஞ்சிபுரம் வந்து பகவத் சங்கரியம் என்றார். அந்த திருக்கட்சி நம்பிகள் சொல்றா, எனக்கு பக்குவம் கிடையாது, உங்களை சிஷ்யனா ஏத்துக்க முடியாதுன்ற, நிலகோடம் தெளிம்பாதுங்களா இல்லையா, அதான் அவ்வளவு சிரேஷ்டம். இத்தனைக்கும் திருக்கட்சி நம்பிகளுக்கு ஒரு சந்தர்ப்பத்துல ஏழு நாட்டு சனி பிடிக்கிறது ஜாதகப்படி, உடனே சனீஸ்வரன் வந்து இவர்கிட்ட வரலையா, நேர வரதன் கிட்ட போற, சுவாமி அவர் ஜாதகப்படி ஏழரை வருஷம் நான் அவரை பிடிச்சு ஆட்டி படைக்கணும்னு இருக்கு, ஆனா உம்முடைய பக்தர், அதனால உங்களிடத்த ஒரு உத்தரவை வாங்கிட்டு என்ன பண்ணலாம்னு கேட்டுட்டு போகலாம்னு வந்தேன். உடனே வரதன் ஓரத்தன் நின்று நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன்னுட்டான். ஒரு ஓரத்தன் நிற்க வச்சுட்டார், சனீஸ்வர பகவான் நிக்க வச்சுட்டு திருக்கட்சி நம்பர்கள் உள்ள வந்தவன, குழந்தை நீ என்னோட ஏழரை வருஷம் பிரியணும்டா, அதை திருச்சார், எதுக்கு உன ஏழரை வருஷம் பிரியணும், அதெல்லாம் முடியாது. உடனேயே வரதான் சொன்னார், சரி ஒரு ஏழரை மாசம், ஏழரை மாசம் எவ்வளவு நாள் கிண்டலா, ஏழரை மாசம் விளையாட்ட 210 நாள், ஒரு 225 நாளா நடக்காது, சரிடா குழந்தை ஒரு 7.5 வாரம் என்ன பிரிஞ்சா, 7 7 49 ஒரு 3 52 நாள், அம்மா நடக்காது, சரிடாப்பா ஒரு 7.5 நாள், ஒரு வாரமா நடக்காது, கடைசியில பெருமாள் சொன்னார் ஒரு 7.5 நாழிகன் என்ன பிரிஞ்சுத்தான் ஆகணும் அப்படின்னு. உடனே திருக்கட்சி நம்பிகள் சொன்னார், 7.5 நாழிகைக்கு அப்புறமா நீ என்ன உன் கூட சேர்த்து விடணும், இல்லாட்டி நான் தற்கொலை பண்ணிட்டு இருவேன்னுட்டேன். உடனே ஒரு 7.5 நாழிகை திருக்கட்சி நம்பிகள் வரதராஜத்திரியின்படியா ஒரு நிகழ்ச்சி வந்துடும், 7.5 வருஷ சனிப்பீடைய 7.5 நாழிகைய பெருமாள் இவருக்கு பேசியே குறைச்சுட்டாருன்னா, இவர் சொல்றார் எனக்கு பக்குவம் இல்லை, உங்களோட சிஷ்யாலாம் ஏத்துக்க முடியாதுன்றாருன்னா இதுதான் மகாத்மாக்கள், உங்க பக்குவமே இல்லை எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி.
நம்ம ராத்திரி எப்படி தூங்கணும் நமக்கே தெரியாது. வாழ்க்கை வரைக்கும் எத்தனை ப்ரஷ் யூஸ் பண்ணோம் நமக்கே தெரியாது. எத்தனை தடவை கோவத்தில் திட்டிருக்கோம் நமக்கு தெரியாது. நிஜமாவே எதுவுமே நமக்கு தெரியாது. அஜ்ஞான கூட்டம். ஆனா மகாத்மாக்கள் சர்வஜர்கள், சர்வம் தெரிஞ்ச ஞானிகள், சர்வசக்தர்கள், ஆனாலும் தேமேன்னு இருக்கா. உடனே இளையாழ்வார் ரொம்ப வருத்தப்படுற. சரி அப்படின்னு சொல்லி வரதா அந்த பிரதட்சிணம் எடுத்து வரதா அப்படியே சுத்தின் இருக்கேன். ஒரு பிடிப்பு இல்லாம என்னமோ கடல்ல ஒரு இவ்வளோ பெரிய சமுத்திரத்தை ஒரு சின்ன ஒரு பரிசில் உட்காந்து போய் ஓட்டின்னு போய் நான் கடக்கிறேன்னு அவ்வளவு கஷ்டமோ அது மாதிரி கஷ்டம். சம்சார சாகரம் கோரம் மனந்த கிளேஷ பாஜன் ஜிதந்தே ஸ்தோத்திரம்னு ஒன்று உண்டு ரிக்வேதத்தில் சொல்றது. எல்லையில்லாத துன்பங்களுக்கு இருப்பிடம் எதுன்னா சம்சாரம். சம்சார குடும்பம் இருக்கு பதிலா எந்த சமயத்தில் எது டென்ஷன் கொடுக்கும், யார் டென்ஷன் கொடுப்பா, எப்படி டென்ஷன் வரும்னே தெரியாது. பெரிய ஒரு பயங்கரமா பூதாகரமா பிரச்சனை இருக்கும், ஒரு வழியா செட்டில் ஆயிருக்கா. இனிமேல் கவலை இல்லைன்னு சாயம் அங்க ஒண்ணு உட்காந்து இருக்கும். அது ஒண்ணு குத்து குத்து திடீர்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோம். பை ரொம்ப வலிக்கிறது டாக்டர் ஆகுது எம்ஆர்ஐக்கு அது இதுன்னு சொல்லுவார். எல்லா ரிப்போர்ட்லாம் அது ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, அஜீரணம் தான். அறிக்கையோட செலவு எல்லாம் பண்ணி அது பிராரத்த கர்மா. இவா வாழ்க்கை நம்ம தண்டனும் இருக்கு. அதோட பூர்வஜனத்தில் ஒருபா கடன் வாங்கினோமோ எட்டனா கடன் வாங்கினோம் அதுக்கெல்லாம் வட்டி போட்டு குட்டி போட்டு ஒரு 7,500 ரூபாய், 10,000 ரூபாய், 15,000 ரூபாய் அப்படிலாம் கட்டிட்டு வந்தோம்னா ஒன்றும் இல்லை அவர் சொல்லுவார். அப்பா இன்னைக்கு தான் திருப்தியா இருக்குன்னு வருவோம், வழியில கல்லு தடுக்கி கீழே முட்டி போயிடும். இதுதான் பிராரப்தம். இதுதான் சம்சாரத்துல அப்பாடான் ஒரு நாள் நிம்மதியா இருக்க முடியுமா? அப்பாடா ஞாயிற்றுக்கிழமை வருது, அவன் ஞாயிற்றுக்கிழமை தான் தொந்தரவு. ஆபீஸ்க்கே போயிருக்கலாம் போல இருக்கு, வெள்ளையே போயிருக்கலாம் போல இருக்கு, தோணி போயிடுறதா இல்லையா சொல்ல முடியல. பாருங்க நம்ம இவ்வளவுதான் இப்படி இருப்போம், இவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும் கேரண்டிலாம் கிடையாது. இதுதான் அங்கே பொழுது சந்தோஷத்தை வச்சுட்டு ஓட்டின் இருக்க வேண்டியது. இவ்வளவுதான் ஒரு நிரந்தரமா இப்படித்தான் வாழ்க்கை இந்த ரீதியில தான் போகும் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியறதில்லை. அதனால பிள்ளையாழ்வார் பார்த்தா என்னடா அது, சரி பெருமாள் வழிவிடுவார் வரவா வழிகாட்டு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தார். இப்படி ஏதோ நினைச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு தோணித்து, சரி இவர் தன் ஆச்சாரியனா இருக்க மாட்டேன்னுட்டார். ஆனா அவர் பரம பாகவதோத்தமர். அப்ப இவருடைய இவருக்கு ஆதாரம் கொடுத்துட்டு அந்த உச்சிஷ்ட பிரசாதம் சீகரிச்சோம்னா அதுலே நமக்கு பரமானுகிரகம் பண்ணும். ஏன்னா பாகவதா சாப்பிட்ட பிறகு நேற்றிய சொன்ன போனகம் செய்த சேடம் பெரியவாள்லாம் சாப்பிட்டுட்டு மகாத்மாக்கள்லாம் சாப்பிட்ட பிறகு அந்த சீகரிக்கும் பொழுது அது பிரசாதம் ஆயிடும். அது அவ்வளவு ஒரு பலம். நம்முடைய பார்த்த கர்மாவையே நாசம் பண்ணும். அவ்வளவு பலம் உண்டு மகாத்மாக்கள் சாப்பிட்ட பிறகு இந்த உச்சிஷ்ட பிரசாதம்னு சொல்லுவாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் நாரதர் அப்படி பூமியில பெயின்ட்ருக்கார். அப்ப ஒரு தம்பதிகளை இவரை பார்த்து சேவிச்சு விட்டு ஆத்துக்கு வாங்குவோம்னு கூப்பிட்டு உட்கார இருக்கிறேன். ரொம்ப வருத்தப்பட்டு உங்களை பார்த்தா ஞானி மாதிரி இருக்கள், எங்களுக்கு கல்யாணம் ஆயாச்சு, ரொம்ப வருஷம் ஆயாச்சு, குழந்தை இல்லை அப்படின்னு. நாரதன் சொன்னா ஜோசியம் ஜாதகம் எல்லாம் நல்லா தெரியும், எங்களுக்கு ஏதாவது உபாயம் சொல்லுங்க அப்படின்னா. அப்ப நாரதர் சொல்லிட்டார், இல்ல உங்களுடைய பிராரத கர்மம் இன்னும் 7 தலைமுறைக்கும் உங்களுக்கு குழந்தை கிடையாது கேரண்டியான்னு சொல்லி போயிட்டார். ரொம்ப வருத்தப்படுறாங்க. சரி அப்படின்னு விட்டுட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு நாரத திரும்ப அப்படி வரார். பார்த்தா வாத்துல குழந்தைகள் எல்லாம் விளையாடிங்க. ஒரு ஆச்சரியம், தாங்களே உள்ள போனார் அவர் சொன்னா எங்க குழந்தைகள் அப்படின்ட்டான். ஒரு கேட்டா தத்தெடுத்த பித்தெடுத்த குழந்தைகள் அப்படின்ட்டான். ஒரு ஆச்சரியம், தாங்களே சரி அப்படின்னு பெரு நேர பகவானிடத்துல போனார். ரொம்ப வருத்தமா போனார். பிரபு ஜாதகம் ஜோசினா ஒழுங்கா பார்ப்பேன், கரெக்டா தெரியும், தப்பு பண்ணிட்டேன்னா எனக்கு ஒன்றும் புரியலையே சுவாமி, இது என்ன இப்படி ஆயிடுத்து, அவளுக்கு 7 தலைமுறைக்கு குழந்தை இல்லைன்னு நான் சொன்னது பொய்யா, எனக்கு அகம்பா வந்து பயந்து நெடுங்கிறார், தப்பான ஒரு வார்த்தை சொல்லிட்டோமோ அப்படின்னு. அப்ப உடனே பகவான் சொன்னா, நீ சொன்னது தப்பே இல்லை, நீ சொன்னது சரிதான், 7 தலைமுறைக்கு அவளுக்கு குழந்தைகள் கிடையாது, 7 ஜென்மாவுக்கு. என்ன சுவாமி சொல்றேன், 7 ஜென்மா குழந்தை, ஆனா நான் போன பார்த்த குழந்தை இருக்க பெத்த குழந்தைன்றலாமா, அதுவும் சத்தியம்தான். நாரதர் சொன்னார், ரெண்டும் சத்தியம், எப்படி குழந்தை பிறக்காதுன்னு நான் ஜாதகப்படி ஜோசியம் பார்த்து சொல்லியிருக்கேன், ஆனா குழந்தை பிறந்தது அதுவும் சத்தியம், இதுவும் சத்தியம்னா எப்படி அப்படின்னு சொல்ல. அப்ப பகவான் சொல்றாரு, நீ சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தாய். அப்பா ஏதோ ஆத்துல பாயசம் பண்ணிருக்க, ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு ஏதோ ஒரு ஆத்துல காரியம்னு பாயசம் பண்ணிருக்க, அது விசேஷம். அப்பா அந்த திருவழியா சூர்தாசர், கண்ணு தெரியாத உத்தமமான மகாத்மா, கிருஷ்ணனை பிரத்யட்சமா பார்த்த ஒரு மகாத்மா. கிருஷ்ணனை பாக்குறது இந்த கண்ணு அவசியமே இல்லை,
இந்த கண்ணே இல்லைன்னா கூட பார்க்கலாம், சொப்பனத்தில் சொப்பனம் பார்க்குறோம், இந்த கண்ணை திறந்தா பார்க்குறோம். சாதாரணமாக கண்ணாடி போடணும் எல்லாரும் பார்ப்போம், சொப்பனத்தில் தூங்குற வாழ்க்கை சொப்பனத்தில் கண்ணாடி போடாமலே அழகாக கண்ணு தெரியும். அதுதான் அந்த ஆத்மாவுக்கு எவ்வளோ பலம், அப்போ பரமாத்மாவுக்கு எவ்வளோ பலம் இருக்கு பாருங்க. சொப்பனத்தில் இந்த வாய் கொண்டு பேசுறது ஆனாலும் பேசுறோம், சொப்பனத்தில் இந்த காது கேட்க ஆனால் இந்த காது இல்லாமல் இன்னொரு காது கொண்டு கேட்குறோம், இந்த கால் நடக்கிற ஆனாலும் கால் கொண்டு நடக்கிறோம், இந்த கையால் வேலை பண்ண ஆனாலும் கை கொண்டு வேலை பண்றோம். அவ்வளவு பலம் ஆத்மாவுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பரமாத்மாவுக்கு எவ்வளவு பலம் இருக்கும், பரமாத்மாவை அனுபவிக்கிறது ரொம்ப சுலபம், நம்ம அனுபவிக்க மாட்டேங்கிறோம். இந்த சூர்தாசர் அவ்வளவு விசேஷமானவர். நீ சொல்லிட்டு வந்த பிறகு அந்த பக்கம் சூர்தாசர் வந்தாருப்பா, உடனே அவா சரி நமக்கு தான் குழந்தை இல்லை, யாருக்காவது ஒரு நல்ல காரியங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த சூர்தாசர் அப்படி பஜனை பண்ணிட்டு போற, அவரை உள்ள வாங்கணும்னு கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கு ஒரு டம்ளர் பாயசம் கொடுக்கிறார். உடனே சாப்பிட்டு ஆஹா ரொம்ப நன்னா இருக்கே, இன்னொரு டம்ளர் கிடைக்குமா அப்படின்னு சார். உடனே அவன் சந்தோஷமா இன்னொரு சாதாரண அவர்கள்லாம் கேட்க மாட்டான், உடனே இன்னொரு டம்ளர் குடிச்சுட்டான். ஐயோ ரொம்ப நன்னா இருக்கே, தப்பா எடுத்துக்கலாம், இன்னொரு டம்ளர் கிடைக்குமா அப்படின்னு சார். இப்படியே ஏழு டம்ளர் வாங்கி குடிச்சுட்டார். குடிச்சு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப திருப்தி, ஜோரா இருக்கு, திருக்கண்ணா ரொம்ப நன்னா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் அப்படின்னா பெருமாள். சரி பெருமாளே, நான் கேட்டதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கதைக்கு சம்பந்தம் நான் சொல்ல மாட்டேன், நான் கஷ்டப்பட்டு எதையோ கேட்டா அவர் வந்து பாயசம் குடிச்ச ஒரு கதையா, இது ஒரு பதிலா அப்படின்னு. அப்ப பகவான் சொன்னார், கண்கள் ஆனந்த பாஷம் வெளியே அவளுடைய பிராரத்த கர்மா ஏழு ஜென்மாவுக்கு படுத்துனியே, இவர் குடிச்ச ஏழு டம்ளர் பாயசத்துல ஏழு ஜென்மாவுடைய பிராரப்தத்தை அவர் குடிச்சுட்டு இல்லாம பண்ணிட்டு போயிட்டார், அவனால குழந்தை பிறந்ததுன்னு. ஏழு டம்ளர் பாயசத்துல பிராரப்த கர்மா குறையுது. விவேகானந்தரே சொல்ற ஒரு ரொம்ப அழகான ஒரு கதை உண்டு. ஒரு ஆசிரமம் இருக்கு, ஒரு குரு இருக்கார், அவர் தியானம் பண்ணும்போது ஒரு பூனை மேல ஏறி 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 ஓடிட்டு இருக்கும். சரி இதை தொந்தரவு பண்றவே அப்படின்னு சொல்லி அதை பிடிச்சி கட்டி போட்டு தியானம் பண்றது, முதல்ல அதை கட்டி போட்டுட்டு அதை பிடிச்சி கட்டி போடுறவாடா இருவார், கட்டி போட்டு அவாடு ஒருபாடு தியானம் பண்ணுவார். இப்படியே அவர் எதுக்கு கட்டி போடுறாரு இவாளுக்கும் தெரியாது, சிஷ்யாளுக்கு. அவர் பரமபதிச்சு விட்டார், அடுத்த குரு வந்தார், பீடாதிபதியா வந்தார். அவர் பார்த்தார் தியானம் பண்ண முதல்ல பூனையை கட்டி போடு, எதுக்குன்னே தெரியாது, அந்த பூனை கட்டி போட்டு கட்டி இப்பெல்லாம் ஓடுறதே விட்டுட்டு. ஆனா அவளுடைய மடத்துல ஒரு சம்பிரதாயம் வந்து எடுத்து தியானம் பண்ணா முதல்ல பூனையை பிடிச்சு கட்டி போட்டா தியானம் சித்தியாகும். நீங்க அறிய வேண்டிய மாதிரி பைத்தியகாரத்தம். இந்த திருப்பதி மலை ஏறணும்னா இந்த முழங்கால் முடிச்செல்லாம் தாண்டிட்டு கடைசியே போவோம். இந்த ஆழ்வார்கள்லாம் லைனா நின்று இருப்பான், பெருமாள் எல்லாம் முடிஞ்சு விட்டு முழங்கால் முடிச்சான் தாண்டி கொஞ்சம் பிளாட் பிளாட்டா இருக்கும் படி. கடைசிய மலை ஏழாவது மலையில கடைசியில போகும்பொழுது பார்த்தா ஒரு இடத்துல போனோம் அப்படின்னா ஆழ்வார் அடிகள்லாம் இருக்கும், ஆழ்வார்கள் சிலையெல்லாம் தாண்டி சைட்ல பண்ணும்போது நிறைய பேர் கல்லுகள்லாம் அடிக்க வச்சிருப்பா. யாரோ ஒருத்தர் சும்மா உட்காந்து போர் அடிக்கணும், ஒரு கல்லடிக்கினா அது என்ன எடுத்து அங்க போய் கல்லடிக்கினா வீடு கட்டலாம்னு அபிப்பிராயம். என்ன சொல்றதுமா மலையப்பசாமி ரொம்பவே பாவம், நிஜமா அங்க போய் கல்லடிக்கிறேன், நீங்க போய் கல்லடிக்க கூடாது, யாரோ கல்லடிக்கிறா நல்லதுன்னு அதுக்காக சொல்லியிருக்கேன். நிறைய விஷயங்களுக்கு எத்தனை அடிக்கலாம் தெரியாது, அது கல் அடிச்சுனா அது நல்லது, கல்ல யாரோ அடிக்க எதுக்கோ ஒருத்தர் அடுக்கிறத பார்த்து அப்படியே பண்ணுவா. இதுக்கு பேர் தான் மூட நம்பிக்கையில பேர் தான் முக்காசனம்னு பேர். அந்த மாதிரி நிறைய ஆயிடும், அதுக்குதான் சொல்ல ஆசை நல்லா உடனே பாயசம் கொடுத்து அவளை படிச்சிடப்படாது. அது அவள் பிடிக்காத பாயசமா பார்த்து ஏற்ற நம்ம சாப்பிடுங்க சாப்பிடுவோம் கஷ்டம். அதனால அந்த பாகவதாளுடைய பலம் அவ்வளவு விசேஷம். அதுக்கப்புறம் அவள் அந்த பிரசாத சீகரிச்சதுனால அவளுக்கு ஏழு ஜென்மா கழிச்சு பிறக்க வேண்டிய குழந்தை அந்த ஜென்மாவிலேயே பிறந்திருக்கு. அதனாலே இளையாழ்வார் பார்க்கறா திருக்கட்சி நம்பிகள் ஆற்றுக்கு போட்டு அவருக்கு தளிகை கொடுத்தோம்னா தளிகை அம்சம் பண்ணோம்னா சாப்பாடு போட்டோம்னா அதை சாப்பிட்டோம்னா அதுவே நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி திருக்கட்சி நம்பிகளை தான் கேட்கிறார். சுவாமி ஒரு விஜாபனம், தேவரு எங்களுடைய திருமாளிகைக்கு வந்து பொன்னடி சாத்தியம் தளிகை பிரசாதம் சீகரிக்கும் அழகான வார்த்தைகள். இந்த வார்த்தைகள்லாம் நம்ம விட்டுட்டோம், இந்த மதம் மாற்ற கூட்டம் எல்லாத்தையும் காப்பி அடிச்சு பேசிஞ்சு தேவரீர் பிரசாதம் பகவான் சுவாமி ஸ்தோத்திரம் மதம் மாற்றுகின்ற கூட்டம் இந்த வார்த்தையில காப்பி அடிச்சு நீங்க பேசுங்க. ரொம்ப வைத்திருச்சு
அழகா அவர் பேசுவார். தேவையில் தங்களுடைய பொன்னடி சாத்தி அடியேனுடைய கிரகத்துல சலுகை பிரசாதம் சீகரிக்கணும் அப்படின்னு சொல்றார். திருக்கட்சி நம்பிகளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரின்னு சாதாரணமா அவர் யாரா இந்த மாதிரி கூட்டார்கள் அப்படின்னா முதல்ல வரதன் இடத்துல கேட்டு வரதன் போக சொன்னாதான் போவார். வரதன் சொல்லாம ஒரு இடத்துல ஒத்துக்கமாக அவர் வரதன் இஷ்டமா வாழ்ந்துட்டு இருக்கார். வரதன் இடத்துல கேட்காம ஒத்துனுட்டார் திருக்கட்சி நம்பிகள். உடனே பரம சந்தோஷம், இவரே போறார் காய்கறி நல்லா பார்த்து பார்த்து காய்கறி வாங்கிட்டு இலை எல்லாம் வாங்கிட்டு அது ஒரு சந்தோஷம். ஆஹா திருக்கட்சி நம்பிகள் தன்னுடைய கிரகத்தை வந்து சாப்பிட போறார் அப்படின்னு. ஆனா பிள்ளையாழ்வார் மனைவிக்கு பிராமண திமிரு, பிராமண கர்வம், பிராமணாளுக்கு ஜீன்லயே உண்டு வித்யா கர்வம், தன கர்வம், குல கர்வம், இது ஜீனோட இருக்கு. அபிவாதி சொல்றாங்க அது மாதிரி எல்லாமே அந்த ஜீன்ல உட்கார்ந்துட்டு இருக்கு. வித்யா கர்வம், தன கர்வம், குல கர்வம், எல்லாருக்கும் சுவாவம். நம்ம குழந்தைகள் கூட வந்துடும், அவர் இல்லாம பாக்கணும்னா ரொம்பவே பெரிய விஷயம். சத்தியமா சொல்றேன், பிராமணா இருக்கதான் தைரியமா சொல்றேன், இப்படி சொல்ல மாட்டேன், நிறைய பார்க்கணும். இன்னைக்கு பிராமணர்கள் படுற எல்லா கஷ்டத்துக்கும் காரணம் இது மூணு தான், வித்யா கர்வம், தன கர்வம், குலகர்வம். இது மூணுமே நம்ம கிட்ட இன்னைக்கு இல்ல, ஆனாலும் கர்வம் இருக்கு. அதுதான் பைத்தறிச்சல். வித்யா இருந்து கர்வம் இருந்தா பரவாயில்ல, தனம் இருந்து கர்வம் இருந்தா பரவாயில்ல, குலகர்வம் இதுவே எதுவுமே இல்ல, ஏடா கூட ஆய சாணாலும் கர்வம் மட்டும் போய் தொலையல். சுவாமி இந்த இளையாழ்வாருடைய மனைவிக்கு ஒரு பெரிய உடன்பாடு கிடையாது. பேர்பட்ட மகாத்மாக்கு இப்படி ஒரு பத்தினி இருக்கலாமா, கொஞ்சம் மிருடலா இருக்கு இல்லையா? அடியான பொறுத்தவரை நான் பகவான் கேட்டது, பகவான் சொன்னது ராமாயணத்துல இந்த சூர்பனக முதல்ல ராமன் மேல ஆசைப்படுறான். அப்ப ராமன் சொல்றா எனக்கு பக்கத்துல கொண்டாடி இருக்காமா, நான் பாரு சும்மா உட்கார்ந்துருக்கு தண்டத்துக்கு, அங்க ஒருத்தருக்காம பாரு என்ன அழகா வேலை பண்றான் பாரு, என்ன அழகா இருக்கான் பாரு, கொண்டாட்டி இல்லாம தனியா இருக்கான், நீ எவ்வளவு போய் கல்யாணம் பண்ணா சௌக்கியமா இருக்கான். இங்க இருந்து ராமன் லக்ஷ்மணன் கிட்ட சூர்பனகை துரத்தி விடுறாரு. இந்த ஐடியா நல்லா இருக்கே அப்படி லட்சுமண கிட்ட போய் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. எத்தனையோ கழவி குமரி வேஷம் போட்டு வந்திருக்கான். உடனே லட்சுமணன் பார்த்தான், சிரிச்சான், அண்ணாவை பார்த்தான், இவர் நம்மள வம்பளை மாட்டி விட பாக்குறாரு அப்படின்னு. அம்மா பாரு அவர் உட்கார்ந்து இருக்கார், நான் வேலைக்காரன், நீ என்ன கல்யாணம் பண்ணா நீ வேலைக்காரியா இருக்கணும், அவரை கல்யாணம் பண்ணா அவ பாரு உட்கார்ந்து இருக்கா பாத்தியா, அந்த சீதா நீ அவர் பக்கத்துல ஜம்முன்னு உட்காரான், வேலைக்காரியா இருந்து வேறு சுந்தரமா, ராணியா இருந்து வேலை வாங்கணுமா, நீயே யோசனை பண்ண பார்த்தேன், இது நல்ல ஐடியாவா இருக்கு. திரும்பி காமெண்ட் வரலாம், ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அவளை வம்பரிச்சு விட்டுட்டான். ஆக மொத்தத்தில் அவளுக்கு ரெண்டு பேர் மேலேயும் ஆசனம் தொடுத்து. அவதான் கிருஷ்ணவதார காலத்துல குப்ஜையா வரா, கிருஷ்ணனுக்கு சந்தனம் பூசுறாள் ஒருத்தி திரிவக்ரை. இந்த சூர்பனகத்தான் மகாபாரதத்துல அந்த கூனியா வர குப்ஜைன்னு அவளுக்கு தெரியும். அப்ப அழகா பகவானுக்கு சந்தனம் பூசிடுற, பகவான் அழகா அவளை நிமித்தி விடுறா, அப்ப கிருஷ்ணானுபவம் கிடைச்சிருக்கு. ஆனா லக்ஷ்மணன் தானே பலராமனா வந்திருக்கார், அந்த அனுபவம் பூரணமா கிடைக்கல. அந்த பலராமன் தானே இப்ப ராமானுஜரா வந்திருக்கார், அதனால அந்த விட்ட குறை தொட்ட குறை அந்த பலராமன் அனுபவிக்கணும்ன்ற ஆசை திரும்பியும் வந்துட்டா. ராமானுஜரோட இந்த இளையாழ்வாரோட ஒரு குடும்பம் நடத்தின்னு இருக்கா. நிறைய இடங்கள்ல அப்படி உண்டு, மகாத்மாக்கள்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக வருவா, அப்ப அவன் மேல ஆசைப்பட்டவர்களும் கூட வந்துட்டு இப்படி இருந்துட்டு பாரியர்களா இருந்துட்டுலாம் போகிறதுன்னு உண்டு சில இடங்கள். அதே சில இடங்கள்ல ரெண்டு பேரும் உத்தமமான தம்பதிகளா வர்றது உண்டு. ஜெயதேவர் பத்மாவதி, கூடத்தாழ்வான் ஆண்டாள், இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான தம்பதிகள் எல்லாம் இருக்கு. அதனால அவளுக்கு வந்து அந்த வித்யா கர்வம், குல கர்வம், தன கர்வம், சரி இவரிடத்துல ஒன்னும் பேச முடியாது, சரி நம்ம தலையதானே பண்ணிடுவோம் அப்படின்னு புத்துணுக்கான். எல்லாம் ஏற்பாடா எடுத்து அடுத்த நாள் காத்தால ராமானுஜர் இளையாழ்வார் சீக்கிரம் எழுந்தாச்சு, குளிச்சாச்சு, தயாராகிட்டார். மனைவி கேட்டா அது பண்ணிட்டியா, இது பண்ணிட்டியா எல்லாம் கேட்ட அவசரம் இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் ஆயிடும். அப்ப அவர் கூட்டிட்டு வரட்டும், ஆமா நீங்க போய் அவரை கூட்டுண்டு வரத்துக்குள்ள ஆயிடும், தலிகை ஆயிடும், நீங்க போயிட்டு வாங்கன்ட்டு. உடனே இளையாழ்வார் தன் வீட்டுல இருந்து இப்படி கிளம்புறேன். அப்ப திருக்கட்சி நம்பர் இப்படி விசிறி வீசிட்டு இருக்கார். வரதன் கேட்கிறார், என்ன திருக்கட்சி நம்பிகள், நம்முடைய பிரசாதத்தை ஏதோ கொஞ்சோண்டு சீகரிச்சா போல இருக்கே, நன்னா சாப்பிடுதே, இன்னைக்கு ஒண்ணு அவ்வளவு சாப்பிட என்ன பிரசாதம் ருச்சிக்கலையோ அப்படின்னா, சுவாமி பிரசாதம் நன்னா தான் இருந்தது, என்ன இல்ல இன்னைக்கு வேற ஒரு ஆத்துல சாப்பாடு கூப்பிட்டு இருக்கான் அப்படின்னா. உடனே வர நம்மள கேட்காம ஒத்துக்க மாட்டியே அப்படின்னா, என்னமோ தெரியல சுவாமி அவர் கூப்பிட்டோன்னு ஒரு யாரா அது அப்படி கூப்பிட்டது அப்படின்னு. உடனே சொன்னார், இளையாழ்வார் சுவாமி
இல்லையா அவர் கூப்பிட்ட உடனேயே நான் யோசிச்சு சொல்றேன், கேட்டு சொல்றேன், சொல்ல முடியல, அவருடைய பிரீத்திக்கு வசப்பட்டவன் ஆகிட்டேன், அதனால ஒத்துழைட்டேன். சரி சரி, அவன் எதுக்கு உன்ன சாப்பிட கூப்பிட்டான் தெரியுமா உனக்கு அப்படின்னு இப்படி பேசுறான் பெருமாள். திருக்கட்சின்னு இருக்கு, நம்மளும் போய் வரதனை பார்க்கறோம், மற்றதான் நம்ம கிட்ட பேசுற அப்படி பின்னாடி இருக்கிற ராதிகிருஷ்ணா இல்ல அடி பின்னாடி இருக்கவா போங்க 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 அப்படின்னு தொடர்த்துவா. இதான் நமக்கு நடக்கும். ஆனா இங்க பரமராஜன் இளையாழ்வாரிடத்துல இவ்வளவு தூரம் சுதந்திரமா தன்னுடைய அர்ச்சாவதாரத்தை மாத்திட்டு பிரத்யக்ஷமா பரம்பரை பேசணும் இல்லையா, நான் பேசுறேன் நீங்க பாத்துக்கோ. இந்த மாதிரி வரதராஜன் பேச திருக்கட்சி நம்பிகள் கேட்டு இருப்பேன். எப்படி இருக்கும் பெருமாளை பிரத்யக்ஷமா பார்க்க முடியுமா? கலியுகத்துல பார்க்க முடியும். திருக்கட்சி நம்பிகள் பார்த்திருக்காரு, பேசியிருக்காரு. பாண்டரனோட சந்துக்காராம் பேசியிருக்கார், கிரிதர கோபாலனோட மீரா பேசியிருக்கார். எத்தனையோ மகாத்மாக்கள் சொல்லிட்டு பயண்டே இருக்க முடியும். நிறைய பேர் மகாத்மாக்கள் உண்டு, அவ்வளவு வழக்கு. அப்ப பெருமாள் கேட்டார், அவர் சொன்னார் இல்ல அவருக்கு பிரியம், அதனால என்ன சாப்பிட கூப்பிட்டார். இல்லப்பா, அவனுக்கு நீ சாப்பிட்ட பிறகு அந்த உச்சிஷ்ட பிரசாதம் நிலையில இருக்குப்பா. வெச்ச சரியா சாதாரண வார்த்தை சொன்னா மரியாதைய அழகா சொன்னா உச்சிஷ்ட பிரசாதம்னு பேர். நீ சாப்பிட்ட பிறகு உன் இலையில மிச்சம் மீதி இருக்க அதை எடுத்து சாப்பிட்டு ஜென்மா சாபல்யமாக அதனாலே சத்கதி அடையணும்ன்ற ஆசையில உன்னை கூப்பிட்டிருக்கான் அப்படின்ட்டு நெடுங்கிறார் திருக்கட்சி நம்பிகள். ஐயோ அப்படின்னு நெடுங்கிறார். நான் என்ன பண்ணணும் சுவாமி, நான் போய் சாப்பிட வரலன்னு சொல்லிட்டோமா? இல்ல அப்படி பண்ணாதே. அப்புறம் அவனுக்கு உன் மேல இருக்க நம்பிக்கை மரியாதை குறைஞ்சு போயிடும், அவன் மனசு ரொம்ப வருத்தப்படும். என்ன பண்ணணும் சுவாமி? அதுக்கு இடம் கொடுக்கப்படாது. புரியலையே சுவாமி, அவன் யாருன்னாலும் உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது சுவாமி, ஆனா உங்களிடத்துல ரொம்ப பக்தி உடைய ஒரு பக்தன், அதனாலதான் நீ வேடுவன் வேடுவச்சியா வந்து ஒரு விந்திமலை காட்டுல கூட்டு வந்திருக்கேன். எனக்கு தெரியும், அவன் வேற யாரும் இல்லை, என்னுடைய ஆதிசேஷன், என் ராமானுஜன் அப்படின்ட்டு. பெருமாள் சொல்ல வேண்டாமா, நீ எனக்குரியவன், நீ என்னுடையவள், நீ என்னுடைய தாசி, நீ என்னுடைய தாசன், நீ என் குழந்தை, நீ என்னுடைய சொத்து, இந்த சம்பாதிக்கணும். மீரா பார்த்து கிருஷ்ணன் நீ என்னுடைய சொத்துடி அப்படின்னு. ஆண்டாளை பார்த்து ரங்கராசன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. குகனை பார்த்து ராமன் சொல்றார், ரொம்ப அழகா சொல்றார், உகந்து தோழன் நீ எனக்கு, நான் உனக்கு தோழன் சொல்ல, நீ எனக்கு தோழன் தான். அது குகன் வசத்தியா, ஏழை ஏதலன் கீழ்மகன் என்று என்னாது இறங்கி. இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு சொல்றார் திருமங்கையாழ்வார். ஏழை ஏதலன், ஒரு கலாச்சாரம் இல்லாத ஒரு காட்டு ஜாதி, காட்டுக்குள்ள இருக்கவன, ஒரு கலாச்சாரமா நாகரீகம் தெரியாத ஒருத்தன், ஏழை ஏதலன் கீழ்மகன், வேறுவன் ஒண்ணுமே தெரியாது. அவனை கூட சாதாரணப்பட்டவன் சொல்லி விடல, ஏழை ஏதலன் கீழ்மகன் என்று என்னாது. அவ்வளவு கீழே இறங்கி உகந்து தோழன் நீ எனக்கு அப்படின்றார். உண்டி எம்பி பாழைமான் மட நோக்கி உன் தோழி. பெருமாள் சொல்றாராம், இந்த லட்சுமணன் உன் தம்பி, அதனால என் தம்பி. இந்த சீதா பிராட்டி ஆச்சரியமா உன்னுடைய தோழி, அதனால என்னுடைய மனைவி. உகந்து உயிர் தோழன் நீ எனக்கு, உகந்து உயிர் தோழன் நான் உனக்குன்னா நான் ரொம்ப திக் ஃப்ரெண்டு நாங்க அப்படின்னா நம்ம வசத்தின் அர்த்தம். உகந்து உயிர் தோழன் நீ எனக்கு, எனக்கு இப்படி தோழன் கிடைச்சது என்னுடைய பாக்யம்டா அப்படின்னு குகன வசத்துறாராம் பெருமாள். பெருமாளுக்கு பாகவதம் அவ்வளவு வசத்தி. அந்த மாதிரி சொல்றார் வரதன், அவன் என் ராமானுஜன், என்னுடைய ஆதிசேஷன். உடனே கைய கூப்பின் ஆனந்தத்தை ஆடுற திருக்கட்சி ஆதிசேஷனா? ஏன்னா பெருமாளை காட்டிலும் யார் வசத்தின்னா ஆதிசேஷன் தானே. ரங்கநாதன் பெரியவரா ஆதிசேஷன் பெரியவரா? ரங்கநாதனோட சைஸ்ல ஆதிசேஷன் தான் பெரியவர். 18 அடி பத்மநாபரை விட 20 அடி ஆதிசேஷன் தான் பெரியவர். ஆதிசேஷனுக்குள்ள பெருமாள் அடங்குறாருன்னா அப்ப எது அடக்கிறது அதுதானே வசத்தி. அதனால ஆதிசேஷன் தான் வசத்தி. பெரியவாள் ரங்கநாதன் பாடுமா முதல்ல ஆதிசேஷன் பெருமையத்தான் பாரு, அதுக்கப்புறமா தான் ரங்கநாதன். நிஜமாவே திருவனந்தபுரம் பாசுரம் எல்லாம் உண்டு. கெடுமடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடிவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குருகவில்லார் இப்படி எல்லாம் சொல்லிட்டு வர்றார். நம்ம அதை சொல்லிட்டு விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் இப்படிதான். விடமுடை அறவில் பள்ளி பயின்றவன் பத்மநாபன் வளர்த்த வரதில்லை, விடமுடை அறவில். ஆனா எல்லா பாசுரத்திலையும் ஆதிசேஷன், படமுடை இரவில் விடமுடை இரவில் இப்படியே சொல்லிட்டு இருப்பார். பத்மநாபன் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார், பேரும் ஓர் ஆயிரத்தில் ஒன்று நீர் பேசுமினே இவ்வளவு சொல்லுவார். எல்லாருமே ஆதிசேஷனை பத்தி சொல்லிட்டே இருப்பார், பத்மநாபனை பத்தி போனா போதும் சொல்லுவார்.
அதனால் ஆதிசேஷம் தானே வசத்தி. சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீள்கடல் என்றும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்கும் அணையாம், திருமார்க்கு அரவு. ஆயிரம் தலையாச்சு ஆதிசேஷன் ஜம்மனு. அதனால ஆதிசேஷன் வசத்தி ரொம்ப சந்தோஷப்படுற ஆதிசேஷன் ஆதிசேஷன் ஆதிசேஷனா குழந்தை மாதிரி குதூகலமா குதிக்கிறார் திருக்கட்சி நம்பிகள். வரதாஜன் சொல்லப்படாது நினைச்சேன் போனா போறது, நீ ரொம்ப அத்தியந்த பக்தன், அதனால ரகசியத்தை சொல்ற, யாருக்கும் சொல்லாதேன்னு. சரி சுவாமி அப்படின்னு இப்ப அத்தனையும் எப்ப நடக்கிறதுனா, இளையாழ்வா அவர் ஆத்துல இருந்து கிளம்பி வர்றாங்க, பின்னாடிதான் அவர் வீடு, இப்படி வந்து அவர் உள்ள வாங்க, அதுக்குள்ள எத்தனையும் பேசி முடிச்சுட்டா. உடனே பகவான் சொல்றான், உன்ன தேடிட்டு வரா, நீ முதல்ல கிளம்பிடு. என்ன பண்ணுறோம் சுவாமி, நீ இப்படி போ, ஏன்னா பின்னாடி வாசலே வருவா, இப்படி வருவா, பிரதட்சணமா வரணும் இல்லையா. பின் வாசலே நினைஞ்சா இளையாழ்வர் இப்படி வரணும், அதே சமயத்துல இவர் படியிலேருந்து இறங்கி பிரதட்சணம் இப்படி வெளில வர்றார், இவர் இங்க நுழைய அவர் அங்க வெளில வர்றார், இவர் இந்த எண்டுக்கு போக அவர் இந்த பக்கம் வந்துட்டார். கரெக்டா இவர் பகவான பார்க்க மேல ஏறுற இவர் திருக்கட்சி நம்பிகள் இளையாழ்வர் வீட்டு வாசல் அடியேன் அப்படின்னு. இவ்வளவு பெரிய மகாத்மா, இப்ப ஆதிசேஷன் வேற தெரிஞ்ச பிறகு அடியேன் அப்படின்னு. உடனே இளையாழ்வாருடைய மனைவி சமைச்சுட்டு இருக்கா, அந்த தலிகை மண்ட எப்பவுமே ஸ்ரீகளை கூட்டோம்னா இந்த கையில கரண்டி கத்தியதோட தான் வருவான், அது ஆள பண்றேன் தெரியாதா, இப்போதைக்கு கூப்பிடுறேன்னு சொல்லாம சொல்றது. அந்த மாதிரி கையில அப்படியே அழகா கரண்டியோட வந்தா, உங்களை தேடினாரு அவர் போயிருக்கார் அப்படின்னா. அப்படியாம்மா, சரி கொஞ்சம் இருந்த தலிகை ஆயிடும். அப்ப அவர் சொல்றார், இல்லம்மா கைங்கரியத்துக்கு சமயம் ஆயிடுப்பு, இல்ல இன்னும் பூரணமாகிற பத்து வருஷம் இல்ல, ஆன தலிகை போதும். ரொம்ப பிடிச்ச வாக்கியம், ஒரு சுகம் அது, ஆன வரைக்கும் போது சாப்பிட்டு போறேன் அப்படின்னு. ஆன தலிகை போதும், ஏன்னா இதே அனுபவம் அடி எனக்கு கிடைச்சது. மேற்கோட்டை திருநாராயணபுரம் தொட்டமல்லூர்ல ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு வாரம் சப்தாகம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை கிருஷ்ணன் கொடுத்தான். அப்ப அந்த டெய்லி மேல்கோட்டையிலேருந்து ஒரு பக்தை வந்து கேட்டு இருப்பா, நான் மேல்கோட்டை போறேன், நீங்க அங்க வந்து தலிகை எடுத்துக்கலாம் முடியும். சரிம்மா அப்படின்ட்டு அங்க வந்துட்டு உடனே அன்னைக்கு சாயங்காலமே நான் பெங்களூர்ல ட்ரெயின் ஏறணும் சென்னைக்கு, சென்னை கூட திருநெல்வேலி. சரி அப்படிங்கும் போது உடனே போனா குருஜி ஒரு பத்து நிமிஷம் நான் டைமே இல்லாம ஆன தலிகை போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டு இருக்கும்பொழுதே இந்த விஷயத்த உபன்யாசம் பண்ணேன், ரொம்ப பிடிக்கும். இந்த ஆன தலிகை போதும் மகாத்மாக்கள் நம்பலாம் சாயத்தை ஃபுல்லாகலையா, சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வெயிட் பண்ண, நாக்குக்கு சாப்பிட்ற கூட்டம் அதுவும் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு எல்லாம் ஏதோ ஒன்று குறைவோ அப்படிலாம் இல்லையா அப்படின்னு நமக்கு அந்த மனசுல இன்னும் 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 அந்த நாக்குக்காக தானே அடிமையா இருக்கும். வயிற்றுக்காக சாப்பிட்றோம், என்ன கிடைக்கிறதோ சாப்பிடும், வாய்க்காக சாப்பிட்றோம், அதான் பிரச்சனையே. நம்ம உடம்பு உபாதை வரதே காரணம் வாயினால தான், வயிற்றுனால இது வாய் தான் பெரிய பிரச்சனை, அடக்கிறதே கிடையாது. இதுக்கு மட்டும் ஒரு பூட்டு இருந்தால் நல்லா இருக்கும், ராத்திரியோட ராத்திரியை பூட்டி வச்சுட்டு அப்பப்ப மட்டும் தரத்து நம்ம. அது ஏன் டாக்டர் டயபெட்டிஸ் சொல்லியாச்சா, டாக்டரை பார்த்தா யம தர்மராஜன் மாதிரி பார்ப்போம், என்னமோ நம்ம சொத்தையே கொள்ளையடிக்கிற மாதிரி ராத்திரி பார்ப்போம். நம்ம உடம்புல வியாதி கேட்ட மாதிரி ஒரு உப்பு குறை தண்ணியை குறை இல்லாட்டி சர்க்கரையை குறை, நான் படுவாங்க என்னதை படிச்சு வரச்சு ஒன்னு மண்ணா கட்டி இல்லை வேற டாக்டர் பார்ப்போம், அவர் இவரே பரவாயில்ல நாட்டி வர. அந்த நாக்கு ருச்சியில மயங்கி கிடக்க, ஆனா திருக்கட்சி நம்பிகள் சொல்றார், ஆன தழுகை போதும் அம்மா. அப்படியா, சரி உட்காருங்க அப்படின்னு சின்னைய காற்ற உள்ள வாங்குவோம் கூப்பிட, ஏன்னா பிராமண கர்மம், இவர் சாத்தாத வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வார்த்தை உண்டு, சாத்தின முதலி சாத்தாத முதலி அப்படின்னு. சாத்தின முதலி அப்படின்னா தோல்ல பூனல் இருந்தா சாத்தின முதலி, தோல்ல பூனல் இல்லாதவா சாத்தாத முதலி, ஆக மொத்தம் ரெண்டு பேரும் முதலிகள், முதலிகள்னா பெரியவர்கள் அப்படின்னு. உடனே உட்காருங்க அப்படின்னு வச்சார், உடனே அழகா உட்காங்க, ஒரு இலையை கொண்டு அப்படி போட்டா, உடனே அழகா வாங்கிட்டார், ஜலம் ஏதோ ஒரு பாத்திரத்தை கொண்டு கொடுத்தா, அழகா இலையெல்லாம் தொடச்சுட்டார், சின்ன உட்காந்து சாப்பாடு போடுங்க. பெரிய மகாத்மா வரதராஜன் பிரசாதத்தை சாப்பிட்டு வாங்க, கோடீஸ்வரன் சாதாரணப்பட்டவர் கிடையாது, ஒண்ணு இல்லாதவன் பிச்சைக்காரன் ரைட் அப்படின்னா. பகவத் தியானம் தெரியும், கோடீஸ்வரன் பெரிய கோடீஸ்வரன் எல்லாத்தையும் வீசி எரிஞ்சுட்டு வரதனே கதின்னு கிடக்கிறார். அதுதான் அப்ப இந்த காரியத்தை பார்த்தாலே சூர்பனக மாதிரி தானே இருக்கு, ஒரு நல்ல நிஜமாவே உத்தமையா இருந்தா இந்த மாதிரி பண்ணுவாள், ஐயோ அவர் கோச்சிப்பார், அவருக்கு இது பிடிக்காதனா உள்ள கூப்பிட்டு இருக்க மாட்டாளா. சின்ன உட்கார வச்சு இலைய போட்டாச்சு, உடனே அப்படி பரிமாறுற, அழகா அவர் சாப்பிட்டுட்டார், இவர் அங்கெல்லாம் தேடுறார், அதுக்குள்ள இளையாழ்வார் எங்க எங்க எங்கன்னு எல்லாரும் கேட்கறாரு, இங்க தானே இருந்தார், அங்க போனாரு, இங்க போனாரு, மேலதானே இருப்பார், இவர் வரதனா தர எல்லார்ட்டையும் கேட்கிறார், கேட்டுக்க வேண்டிய வரதன் கிட்ட.
அவர் எல்லாரையும் இடம் எல்லாரும் குறைத்து விட்டுட்டா. அதுக்குள்ளே அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டார். சாப்பிட்டு முடிச்சுட்டா உடனே, சரிம்மா ரொம்ப சந்தோஷமா நல்ல தளிகையா இருந்தது, நான் கிளம்புறேன். அவர் வரலையே, இல்லை பரவாயில்லம்மா அவர் இங்கே கோவிலில் இருப்பார், நான் அப்புறமா பார்த்துக்கிறேன், சுவாமிகிட்ட சொல்லிடுங்கோ அப்படின்னு கிளம்பிட்டார். உடனே எல்லா பக்கமும் பார்த்தா போட்டு சொன்னா, இல்லையே உங்காத்து பக்கம் தானே அவரை நான் பார்த்தேன் அப்படின்னு. உடனே அது வேக வேகமாக ஓடி வரார். என் மனைவி பற்றி நல்லா தெரியும், ஏதாவது பண்ணிடுவாங்களோ, ஏதாவது ஏதாவது வருமா, அவமரியாதை பண்ணிடுவாங்க, பாகவத அபச்சாரம் ஆயிடுமோன்னு ஒரு கவலை. உடனே இளையாளர் இங்கே இப்படி ஓடி வர, அதுக்குள்ளே இவர் நுழைஞ்சு அப்படி போற, இவர் கோவிலோட பின்வாசல் வழியா வெளில போற, அதுக்குள்ள அவர் வரதராஜன் பார்க்க மேல ஏறியாச்சு. இவர் போற அதுக்குள்ள பார்த்தா இளையாழ்வாருடைய மனைவி குளிச்சுட்டு ஜலம் எடுத்துட்டு வர. இவர் பார்க்க, என்னது இப்ப போய் குளிச்சுட்டு ஜலம் எடுத்துட்டு வர, இல்ல அந்த சாத்தாதவர் வந்தார், ஆன தள்ளிகை போதும்னார், ஆகாரம் போட்டேன். ஓ சரி, எங்க உட்கார வச்சு போட்டார்? சின்ன இல்ல, அது ஒரு பெரிய விஷயமா இருக்கிறது, சின்ன இல்ல தானே, சின்ன தான் உட்கார வச்சு போடணும் அப்படின்னு. அப்படி கோபம் வர்றது, துக்கம் நெஞ்சு அடைக்கிறது. சரி வேண்டாம், கோபப்பட வேண்டாம் அப்படின்னு அடக்கிண்டு அப்படி பார்க்கறாரு. சரி இல்ல, அவர் சாப்பிட்ட இலை அப்படி குச்சியில் அப்படி தள்ளினு, குச்சியில் அப்படி தள்ளினு தள்ளிட்டு அப்படி ஜலம் தெளிச்சு அந்த இடத்த சுத்தம் பண்றதுக்காக பார்த்தேன். அப்படி ஜலம் தெளிக்கும் பொழுது அங்கு விழுந்த ஜலம் என் மேல பட்டுடுத்து அதனாலே சரீரத்தை அளந்த வேண்டியதாயிட்டு இருக்கும். அவ்வளவு ஆச்சாரமா சாப்பிட்ட இடத்த ஜலம் தெளிச்சா அந்த ஜலம் மேல பட்டுடுத்தான், அதனால ஆச்சாரம் போயிடுத்தான், தீட்டு பட்டுடுத்தான், அதனால சரீரத்தை அளந்த வேண்டியதாயிட்டுனர். அழுகியே வந்துடுத்து இளையாழ்வா இருக்கு. இப்படி பார்த்தா நேரம் என்னன்னு பார்த்தா, அதுக்குள்ள அது இருந்தா நாய் சாப்பிட்டு ஒரு மாடு சாப்பிட்டு போயிடுச்சு. உள்ள ஓடுற பாத்திரத்தை மிச்ச மீதி இருக்கும், அவருக்கு பண்ணது அதை சாப்பிடலாம்னு பார்த்தா பாத்திரத்தை எல்லாம் நல்லா அளம்பி தேய்ச்சி கவுத்து வச்சிருக்க. இளையாழ்வார் நெஞ்சு கணக்கிறது, என்ன பாவம் பண்ணேன், அவளை வந்து அவர் பார்க்கணும்னு போனார், முடியல. ஒரு பிரசாதம், தளிக பிரசாதமாவது உச்சிஷ்ட பிரசாதம் கிடைக்கும்னு பார்த்தா அதுவும் கிடையாது. எவ்வளவு கஷ்டம் பாருங்க, நம்ம சொல்றோம் நமக்கெல்லாம் தான் நடக்கிறதா, நிஜமாவே இல்லை, இவ்வளவு கஷ்டம். சரி அப்படின்னு மனசு சமாதானப்படுத்திக்கிற இத்தனைக்கும் காரணம் வரதன், இவ்வளவு ஒரே காரணம் பரதராஜன். ஏன்னா அவர் தானே போறது முன்னாடி சாப்பிட்டு வந்து எல்லாம் சொல்லிட்டார். சரி இவ்வளவுதான் நமக்கு வாய்ச்ச பாக்கியம் அப்படின்னு இருக்க அப்படியே போயிட்டு இருக்கு. அப்ப ஜோரா ஒரு நாள் இளையாழ்வார் ராத்திரி இப்படி படுத்துட்டு இருக்க, என்ன வாழ்க்கை அது, ஒரு அர்த்தம் இல்லாம பைத்திகார்த்தனமா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தார். உடனே அடுத்த நாள் கோவிலுக்கு போனார், திருக்கச்சி நம்மளை பார்த்து கையை கூப்பிட்டார். சுவாமிய மனசுல ஒரு சில நினைவுகள்லாம் இருக்கு, அது சரியா தப்பான்னு எனக்கு புரியல, தேவரீர் கொஞ்சம் பெருமாளிடத்துல கேட்டு சொல்லணும் அப்படின்ட்டார். என்ன விஷயம்னு சொல்லணும், மனசுல சில நினைவுகள் சில யோசனைகள் இருக்கு, சரியா தப்பா எனக்கு தெரியல, அது புரியல எனக்கு, தேவரீருக்குதான் பெருமாள் நல்லா பரிச்சயமாச்சு, அதனால வரத நடத்த கேட்டு சொல்லணும். இவர் என்ன விஷயம் சொல்லுமோனா கேட்கணும் இல்லையா, சரி கேட்டு சொல்றேன். இவர் ரெயில் மோட்டர் ஆய்வு பேசினால இவருக்கும் அவருக்கு ஹிருதயம் ஒன்னாத்தான் இருக்கும் அப்படின்னு. உடனே அழகா திருக்கட்சியின் மேல் விசிறி வீசிட்டு இருக்கார் வரதராஜனுக்கு. உடனே வரதராஜன் சிரிச்சார், என்ன இளைய திருக்கட்சி நம்பிகள் அதான கேட்கணுமோ அப்படின்னு. ஆமாம் பிரபு, இந்த மாதிரி இளையாழ்வார் ஏதோ மனசுல நினைச்சிட்டு இருக்காருன்னா அது உங்ககிட்ட கேட்க சொன்னார் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டின் வரதராஜன் ஒரு ஆறு வார்த்தைகள் சொல்றார், ஆறு வாக்கியங்கள், வைஷ்ணவ சித்தாந்தத்துடைய அஸ்திவாரம், ஆணிவேர், மோட்ச ரகசியம். இந்த ஆறு வாக்கியங்கள் ரொம்ப விசேஷம், வைஷ்ணவ சித்தாந்தத்துடைய ஆறு தூண்கள். இந்த தூண்லதான் நின்றுருக்கு வைஷ்ணவ சித்தாந்தம், இந்த ஆறு பில்லர் நிஜமா. பெருமாள் சொல்றார் ஆறு வாக்கியங்கள், நானே பரதத்துவம் முதல் வாக்கியம், அகமேவ பரதத்துவம். வரதன் சொல்ற நான் தான் பரபிரம்ம பரமாத்மா, அகமேவ பரதத்துவம். அடுத்தது சொல்ற பேதமே தர்சனம், ஜீவன் வேறதான் பரமாத்மா வேறதான், என்ன பண்ணாலும் ஜீவன் ஜீவன் தான், பரமாத்மா பரமாத்மா தான். ஜீவன் என்ன பக்தி பண்ணிடுத்துனா முக்தி அடையும். அந்த முக்தியில நாலு விதம் உண்டு, சாரூபியம் சாமீபியம் சாலோபியம் சாயுஜ்யம். சாரூபியம் அப்படின்னா
பகவான போலவே ரூபம் நமக்கு கிடைக்கும். நாலு திருக்கைகள், நீலமேக சாமல ரூபம், கண்ணு கைய வரம் அப்படியே டிட்டோ. இந்த கோவில் எல்லாம் போனா ஜெய விஜயர்கள் பார்த்தோம்னா பெருமாள் மாதிரியே நாலு கைகளோட சங்கு சக்கரம் எல்லாம் வச்சிருப்பா. ஒரே ஒரு வித்தியாசம், பெருமாளுக்கு பக்ஷஸ்தலத்துல ஸ்ரீவஸ்தன்ற மறு இருக்கும், தாயார் இருப்பா, இவாளுக்கு இருக்க மாட்டான். அந்த மாதிரி ரூபத்தை அடையிறதா உண்டு. அஜாமிலன் அப்படிதான் அடையலான் காணப்படுகிற அஜாமிலன் துந்துகாரி இவாள்லாம் அந்த சாரூபிய முக்தி அடைந்தான். பகவான போலவே அவன போலவே ரூபம், அதுக்கு பேர் சாரூபிய முக்தி. இன்னொரு முக்தி சாமீபியம், அவன் பக்கத்துல இருக்கிற ஒரு பாக்யம். இன்னொன்னு சாலோக்யம், அவனுடைய லோகத்துல இருக்கிற வைகுந்தத்தில் இருக்கிற. இன்னொன்னு சாயுஜ்யம், அவனோட இரண்டரை கலக்கம். பால்ல தண்ணி ஊற்றோம் அப்படின்னா இந்த தண்ணி தன்னுடைய இயல்பு சுபாவம் ருச்சி எல்லாத்தையும் ஊற்றுட்டு பாலுடைய ருச்சி குணம் மனம் எல்லாத்தையும் எடுத்துக்கிறது இல்லையா, அதுபோல அவனோட இரண்டரை கலக்கம். இந்த ஆர் பிரஷ்னர் அடிக்கிறோம், அடிச்ச உடனே ஒரு காத்தோட காத்தா கலந்து இந்த காற்றோட வாசனைய மயங்கி அப்படி மாறுறது ஒண்ணும். அது போல இந்த சர்க்கரையோ உப்பையோ ஜலத்துல போட்டோம்னா தன் சொரூபத்தில இழந்து அப்படியே அதோட கரைஞ்சு அப்படி கலந்து விடுறது இல்ல, இரண்டரை கலத்தல்னு. அதுக்கு பேரு சாயுஜ்யம், சாரூபிய சாமீபிய சாலோக்ய சாயுஜ்ய சதுர்வித முக்தின்னு பேரு. அந்த முக்தியில பகவானோட இருக்கலாம், அவ்வளவுதான். பரபிரம்மன்ற ஒரு கேட்டகரியில நம்ம போமாட்டோம், போகக்கூடாது, போனா கஷ்டம். படத்துல சந்துக்காராமே பகவான் சொல்லான், நீ நானும் ஒண்ணு தாண்டான, இந்த வம்பே வேண்டாம்ப்பா, நீ யாரு நான் நானாவே இருக்கேன், நீ யாரு உன் அனுபவிக்கிற நான் நானாவே இருக்கேன், நீ புஷ்பமாரு அனுபவிக்கிறானா நான் இருக்கேன், நீயும் புஷ்பம் நானும் புஷ்பம்னா ரசிக்க முடியாதுப்பா, நான் நானா இருக்கேன். இது வைஷ்ணவ சித்தாந்த தத்துவம். பெருமாள் சொல்ற பேதமே தர்சனம், ஜீவன் வேற பரமாத்மா வேற, இதுதான் வைஷ்ணவ சித்தாந்தம். முதல் வாக்கியம் சொல்ற அகமேவ பரதத்துவம், நானே பரதத்துவம். ரெண்டாவது சொல்றா பேதமே தர்சனம், ஜீவன் வேற பரமாத்மா வேற. மூணாவது வாக்கியம் சொல்றா சரணாகதியே உபாயம். இந்த கலியுகத்துல இந்த லோகத்துல சுலபமா வாழணும், ஆனந்தமா வாழணும், மோட்சம் அடையணும்னா சரணாகதி தான் சிம்பிளஸ்ட் மெத்தட், பெஸ்ட் மெத்தட், ஈஸியஸ்ட் மெத்தட், கன்ஃபார்ம்டா கேரண்டியா வேலை பண்ணக்கூடிய மெத்தட் எதுன்னா சரணாகதி. வீண் போகாதது, மற்ற எல்லா வழியிலும் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, இது எல்லாத்துலயும் நம்முடைய பிரயத்தனம் ஜாஸ்தி. எல்லா கர்மாவையும் பண்ணணும், பற்றுதல் இல்லாம இருக்கணும், பலன்ல அக்கறை இல்லாம இருக்கணும், நமக்கு வருமா சத்தியமா வரணும். ஞான யோகம் எல்லாம் என்ன 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 புரிஞ்சுட்டு இது இவ்வளவுதான் தெரிஞ்சுக்கிறது ஞானம், நமக்கு நம்மளையே தெரியாது. பக்தி யோகம் பரமாத்மா மேல அபரிமிதமான ஆசை, அப்படி ஒரு ஆசை, ஒரு டிவி மேலேயோ இல்லாட்டி ஒரு வஸ்திரத்து மேலேயோ இல்லாட்டி நமக்கு பிடிச்ச ஒரு ஐட்டத்து மேலேயோ நமக்கு ஒரு ஆசை இருக்கு. பெருமாள் வீதிக்கு வந்திருக்கார், டிவியில் நல்ல ப்ரோக்ராம், இதுவா அதுவான இதுதான். பெருமாள் பரவாயில்ல, போன வருஷம் பார்த்தா சிங்கிலேருந்து கை கூட்டிக்கணும், பெருமாள் மானசீகமா பார்த்தா போயிருக்கு, நாளைக்கு கூட பெருமாள் பார்க்கலாம், எங்க போயிட போறாங்க, அவர் போயிட மாட்டாங்க, நம்ம போயிடுவோமே. பெருமாள் இரண்டாம் பட்சம் தானே, அதனால நமக்கு பக்தி யோகம் தூரம், சரணாகதியில நான் அன்பிட்டு என்ன நீ காப்பாத்து. அங்க பெருமாளுடைய காரண்யம் 99% மத்த எல்லாத்திலையும் நம்மளோட சதவீதம் ஜாஸ்தி, பரமாத்மா ரொம்ப குறைச்ச. இந்த சரணாகதியில 99% பெருமாளுடைய காரண்யம், 1% நான் உன்னை சரணடைகிறேன் நம்ம பிரயத்தனம். நமக்கு இதான வேணும், பிரயத்தனம் குறைச்சலா இருக்கணும், பிரயோஜனம் பெருசா இருக்கணும். கலியுக தர்மமே அதானே, வேலையே பண்ணப்படாது, சம்பாத்தியம் வரணும், படிக்கவே படாது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கணும், நிறைய ஒன்றை சமைக்கவே படாது, ஆனா எல்லாரும் என்ன சாப்பிடணும், எல்லாம் நடக்கிற கதையா. அந்த மாதிரி சரணாகதி அவ்வளவு சுலபமானது, அதனால பெருமாசர்கள் சரணாகதியே உபாயம். வரதராஜனே தன் திருவாய் மொழியா சொன்ன விஷயம் என்ன ஞாபகம், 1000 வருஷத்துக்கு முன்னாடி பெருமாள் சொன்ன வாட்சியம், நானே பரதத்துவம் பேதமே தர்சனம் சரணாகதியே உபாயம். அவ்வளவு அழகா சொல்றார் பெருமாள், ஜோரா சொல்றார், அவ்வளவு விசேஷம். அந்திம கால ஸ்மிருதி வேண்டாம், அந்திம கால ஸ்மிருதியும் உண்டு. பகவான் கீதையில சொன்னான், யம் யம் வாபி ஸ்மரன் பாவம் த்யஜத்யந்தே கலேவரம் தம் தமேவயேதி கௌந்தேய சதா தத்பாவ பாவித. இறக்கும் பொழுது யார் எதை நினைத்துக் கொண்டு இறக்கின்றார்களோ அவர்கள் அதையே அடைகிறார்கள்.
இறக்கும்போது என்ன ஞாபகம் வரும் சொல்ல முடியும்? ஒருத்தர் அஜாமில உபாக்கியானம் கேட்டுட்டார். அஜாமில உபாகியானத்துல அஜாமிலனு நரகலோகத்துக்கு ஐஷிண்டு போகணும்னு யம தர்மராஜர்களுடைய மூணு சிங்கர்கள் வந்து அப்படி பாசக்கையில போடுறான். அப்போ உடனே நாராயணா கத்துறான், விஷ்ணு தூதர்கள் வரா, அதன் பிறகு அவன் சத்கதி அடையனா அப்படின்னு அஜாமில விஷயம். ஒருத்தருடைய கதையை கேட்டுட்டான். என்ன சுலபமா இருக்கு, அந்திம காலத்துல நாராயணா கத்தினா போய் தீர்மானம் பண்ணிக்கிறான். உடனே ஒரு பிள்ளைக்கு வாசுதேவன் பேர் வச்சார், ஒரு பிள்ளைக்கு நாராயணன் பேர் வச்சார், ஒரு பிள்ளைக்கு மாதவன் பேர் வச்சுட்டான். அதை வச்சுட்டு நிம்மதியா நிர்மாதவானாராயணன் அப்படியே கூப்பிட்டு இருந்தா. அவள் கடைசி காலம் வந்து உடனே அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வச்சிருந்தா, இந்த மாதிரி நான் பேர் வச்சிருக்கேன் அப்படின்னு வச்சு. அவர் ஃப்ரெண்டு ஞாபகம் வச்சு ஏதோ வளர்ந்து இருக்கார், பழமின்னு இருக்கார். அப்ப உடனே அவர் ஃப்ரெண்டு சரி சரி அவர் மூத்த பிள்ளைய கூப்பிட்டார். கூப்பிட்டு இவர் ஃப்ரெண்டு கிட்ட காமிச்சது யாரா அப்படின்னு, என் மூத்த பிள்ளை அப்படின்னு நாராயணன் சொல்லல. ரெண்டாவது பிள்ளை சரினு சொல்லி ரெண்டாவது பிள்ளை கூப்பிட்டேன், ரெண்டாவது பிள்ளை தெரியாதாடா அப்படின்னு ரொம்ப கோபத்துக்கு மூணாவது பிள்ளையை கூப்பிட்டார். இவன் யார் மூணாவது பிள்ளைன்னு சொல்லிட்டு உச்சிட்டு போயிடுச்சு. கடைசி வரைக்கும் நாராயணா வாசுதேவா மாதவா பேரே வரல. ரொம்ப கஷ்டம். அதனாலதான் தெரியாத சேஃபா சொல்லிட்டார், துப்பிடையாறு அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றே ஒப்பிலேன் ஆகிலும் முன்னடி அடைந்தேன் ஆணைக்கு நீ அருள் செய்தமையால் பெண்ணை வந்து நழியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியான். கஜேந்திரன் ஆதி மூலமே கத்தினவன வந்தாய், இந்த மாதிரி நான் இப்ப கத்தி வைக்கிறேன். தங்கன் சிரிச்சான், கஜேந்திரன் கால முதல கடிச்சது கத்தினா வந்தேன், நீ அப்ப கத்தின். அவர் சொன்னார், கஜேந்திரன் கடிச்சது ஒரு முதல், என்ன கடிச்சுட்டு இருக்கிறது 11 முதல், அஞ்சு கர்மேந்திரியம் அஞ்சு ஞானேந்திரியம் ஒரு மனசு எல்லாம் கடிக்கிறது. நான்லாம் ஞாபகம் எல்லாம் வச்சுக்க மாட்டேன், அசக்தன். ஜெயிப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைத்தாலும் நினைப்பேன் இல்லை, நினைக்க மாட்டேன். கேரண்டியா சொல்ல நினைக்க மாட்டேன்பா. சந்தோஷமா சௌக்கியமா ஆரோக்கியமா இருக்கும்பொழுதே அவனை நினைக்கிறது இல்லை, முடியாத பொழுது அவனை நினைக்க போறேன். உனக்கு ஏமா ரொம்பதான் நம்பிக்கை, அநியாயத்துக்கு நம்பிக்கை வச்சிருக்காரு. நான் சொல்றேன், நினைக்க மாட்டேன். ஜெயிப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். கன்ஃபார்மா சொல்ற, கன்ஃபார்மா சொல்ற, கன்ஃபார்மா சொல்ற. ஏன்னு கேட்டா முடியாது, நான் இப்ப நாராயணான் கத்துறேன், அதை நீ ஞாபகம் வச்சுட்டு அப்பொழுது எனக்கு அனுக்கிரகம் பண்ணுன்னு சார். அசுமாவே அந்திம காலத்துல ஸ்மரிக்கிறதா நம்ம அடைவோம், நம்ம யாருமே தேட மாட்டோம். ஆனா வரதராஜன் கேரண்டி கொடுத்துருவா, அந்திம கால ஸ்மிருதி வேண்டாம், கடைசி காலத்துல நீ நினைக்க வேண்டாம் பரவாயில்ல. இந்த ஐடியா முதல் முதல்ல லோகத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா வராகமூர்த்தி தான். சிதே மனசி சுஸ்வஸ்தே சரீரே சதியோ நரக தாத்து சாமியே சிதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் சமாமஜம் சதகத்தம் ரியமானம் து காஷ்ட பாஷாண சன்னிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதி. பூதேவி பகவான் கொடுக்கிற வாக்கு சத்தியம், உத்தரவாதம் கொடுக்கிற கேரண்டி கொடுக்கிற. பூதேவியை தூக்கிட்டு இப்படி வரா, அப்ப பூதேவி குளிங்கி குளிங்கி அழறா. பெருமாள் கேட்கிறார், ஏண்டி அழறாய், நான் தான் காப்பாத்திட்டேனே. அப்ப தாயார் சொல்ற, நான் உன்னுடைய பக்தை, உன்னுடைய பாரியை, உன்னுடைய சிஷ்யை, உன்னுடைய தாசி, உன்னுடைய சொத்து, அதனால பழைய காலத்துல கூட அழகா வந்து என்ன காப்பாத்திட்டேன். ஆனா என் மடியில் நிறைய குழந்தைகள் இருக்கு, அவளுக்கெல்லாம் என்ன கதி சொல்லுங்க பாவம், அதுவும் உங்க மாயையில மாட்டிட்டு படாத பாடுபட்டு தொலைகிறதுகள் குழந்தைகள் அப்படின்னு. அப்ப பெருமாள் சொல்றா, உடம்பு நன்னா இருக்கும் பொழுது மனசு நன்னா இருக்கும் பொழுது என்னை யார் நினைக்கிறார்களோ நினைத்து வைத்து விடுகிறார்களோ அவர்கள் உடம்பு முடியாம கல்லு போல கட்ட போல கடைசி காலத்தை இப்பயோ அப்பயோ நீழ்த்துண்டு கிடக்க, டாக்டர்கள் போயிடுவான் கைபிடிச்சு சொல்ல, பந்துக்கள்லாம் எப்ப போவான்னு காத்துண்டு கிடக்க, தன்னிலாம் மறந்து ஆ அப்படின்னு இழுத்துண்டு கிடக்கிற சமயத்துல அந்த என் பக்தனை என் பக்தையை நான் ஸ்மரிக்கிறேன், என்னுடைய மேலான கதிக்கு அழைத்து செல்கின்றேன் உத்தரவாதம் இருக்கிறேன். நீ நன்னா இருக்கும்போது நான் நினைச்சு வச்சுடு, நீ என்ன மறந்தாலும் நான் ஒன்னும் மறக்க மாட்டேன். என்ன கேரண்டி, சத்தியமா அப்பாரான ஒரு கேரண்டி. நமக்கு ராத்திரி தூக்கத்திலே எல்லாத்தையும் மறந்துடுறோமே, என்ன தூக்கம் வந்துருக்குன்னா ரங்கராஜன் வரதராஜன் ஞாபகம் வருது, தூக்கம் தான் பெருசா ஞாபகம் வருது. ராத்திரி நேரம் ஆக ஆக நேரம் முடிச்சு படுத்தா போகுது, கட்டைய சாச்சா போகுது, கண்ணை மூடினா போகுது, இப்படிதானே தோன்றது.
இதுக்கு மேல பெருசா தோன்றது இல்லையே. அப்ப எப்படி அந்திம காலத்துல ஸ்மரணை வரும்? அதனால வரதன் சொல்லிட்டார், அந்திம கால ஸ்மிருதி வேண்டாம், அந்திம கால ஸ்மிருதி வேண்டாம் அப்படின்னு பெரிய ஒரு கேரண்டி வரதராசன் கொடுத்துட்டார். நானே பரதத்துவம், வேதமே தர்சனம், சரணாகதியே உபாயம், அந்திம கால ஸ்மிருதி வேண்டாம். மொத்தம் ஆறு வாக்கியம் சொன்னார். இன்னைக்கு நாலு வாக்கியம் சொல்லியிருக்க, நீ ரெண்டு வாக்கியம் நாளைக்கு. அதுக்கு முன்னாடி இந்த நாலு வாக்கியத்தை ஒழுங்கா ஞாபகம் வச்சு ராத்திரி தியானம் பண்ணுவேன். நாளை கேட்பேன், மூணாவது வாக்கியம் எது, ரெண்டாவது வாக்கியம் எது, யாராவது கூப்பிட்டு ஏன்னு சொல்லுவோம். அதுதான் நாளைக்கு லீவு போட்டுலாம் நினைக்கப்படாது. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. டேபிள் போயிட்டு இருக்காங்க. ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, 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 ராதே கிருஷ்ணா ரெண்டு பேர் ராதே, லதிகா பாலா கேட்டாலும் லதிகா பாலா கேட்டாலும். ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, 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 ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா
सद्गुरु महाराज की समस्त भागवदल को गोविंद नाम संकीर्तन जय जानकी कांत स्मरण गोपिका जीवन स्मरण திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானா திருவடிகளே சரணம் சர்வம் குருவர்பணம் ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்க கீ ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ லோகா சமஸ்தா சுகினோ भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु ॐ शान्ति शान्ति शान्तिः जय श्री इंदु माता की जय श्री कावेरी माता की सर्वत्र रामानुज नाम संकीर्तनम रामानुज काताल पदनोर मिलेकुम सत्संगम उंडु पदनोर कलंदुंडु सांगालम रामानुज राधे कृष्ण நீங்க லீவு ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா.